நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல அர்பனைசேஷன் பத்தி பார்த்தோம். சோ அர்பனைசேஷன் அப்படினா என்ன, அதுல என்ன பிரச்சனைகள் இருக்கு, சோ அந்த அர்பனைசேஷன் நடக்கிறதுக்கான காரணம் என்னென்ன, மைக்ரேஷன் பத்தி பார்த்தோம், ஹியூமன் சேஃப்டி பத்தி பார்த்தோம், அப்புறம் நிறைய ரிப்போர்ட்ஸ் பத்தி பார்த்தோம், சோ யூட்டிலைசேஷன் பத்தி பார்த்தோம், பாப்புலேஷன் ஆஸ்பெக்ட் பத்தி பார்த்தோம். சோ எப்படி இப்போ எந்த கான்ட்ரிபியூஷன் நடக்குது, இப்போ அர்பன்ல இருந்து ஜிடிபிக்கு எப்படி கான்ட்ரிபியூஷன் இருக்குது, அர்பன்ல இருந்து சர்வீஸ் செக்டருக்கு எப்படி கான்ட்ரிபியூஷன் இருக்குது, அர்பன் செக்டர் எப்படி பாப்புலேஷன் ஸ்ட்ரென்த் இருக்கு, 35% பாப்புலேஷன் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு 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 பெரிய ஒரு ஒரு விஷயங்கள் வந்து நம்ம போன கிளாஸ்ல அர்பனைசேஷன் பத்தி பார்த்தோம். ஸோ அப்போ இந்த அர்பனைசேஷன் அப்படின்னு இங்கே ஆரம்பிக்கும் போது இவ்வளோ இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, யூபிஎஸ்சி கொஸ்டின் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ வெறும் என்ன ஏது அப்படிங்கிற இம்பாக்ட் எப்பயுமே கொஸ்டின்ஸ் இருக்கலாம், மேபி இருக்கலாம், பட் அப்படி இல்லை அப்படின்னா அவரோட ரெமடிஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த ரெமடிஸில் நீங்கள் அப்ளிகபிள் பண்ணணும். என்ன அப்ளிகபிள் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஒரு ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை வந்து நீங்கள் கொஞ்சம் அப்ளிகபிள் உள்ள பண்ணீங்க அப்படின்னா, ஸோ மார்க் வில் பி குட், உங்களுக்கு நல்ல ஒரு அப்ரோச் கிடைக்கும் கொஸ்டின் பேப்பர் பொறுத்தளவுக்கு. ஸோ அப்புறம் இப்போ நிறைய பேர் வந்து இப்போ கேட்டிருந்தாங்க, சில டெஸ்ட் நீங்கள் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, ஸோ ஆக்சுவலாக நான் இப்போது நம்ம ஒரு டெஸ்ட் எழுதுகிறோம், ஸோ மார்க் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சி அப்படின்னா, ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படி தான் இருக்கும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ் போய் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் எழுதும் பார்த்திங்க அப்படின்னா 100 questions எழுதுறேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு அரௌண்ட் ஒரு 25-30 questions தான் கரெக்ட் வரும். ஸோ ஃபஸ்ட் நான் டெஸ்ட் எழுதும் பார்த்திங்கன்னா பேசிக்காக, ஈவன் நீங்கள் நல்லா படிச்சிருந்தா கூட ஒரு 40 வரைக்கும் வேணால் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கொஸ்டினோட ஸ்ட்ரக்சர் எப்படி அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் நாள் எடுக்கும். ஸோ மினிமம் நீங்கள் ஒரு 10-15 டெஸ்ட் எழுதினீங்க அப்படின்னா மேபி இந்த ஸ்கோர் வில் பி இன்க்ரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா நியர் ஃபியூச்சர். இப்படி எப்படி எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஸோ ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா, அந்த கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் எழுதி முடிச்ச உடனே தயவு செஞ்சு அதை படிச்சிடணும் அந்த கொஸ்டின் பேப்பர். ஏன்னா டிஸ்கஷன் இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறீங்க அப்படின்னா, நாங்கள் ஒரு டைம் ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்துகிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன தப்பு இருக்குது, இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன தப்பு இருக்குது, இதுக்கு நீங்கள் என்ன ஐடியாலஜி யூஸ் பண்ணியிருக்கணும், ஸோ அப்படிங்கிற மாதிரி நாங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லுவோம். ஸோ அப்போது இங்கே நீங்கள் நேரில் இல்லாமல் நீங்கள் ஆன்லைனில் எழுதுறீங்க அப்படி பார்க்கும்போது, ஸோ அப்போது ஒரு ஒரு டெஸ்ட் முடிச்ச உடனே அந்த உங்களுக்கு திருப்பி பார்க்குறதுக்கு டைம் இருக்கும், ஆன்லைன் வெப்சைட்டில் இருக்கும், அந்த கொஸ்டின் எடுத்து பார்த்துட்டு இதில் என்ன தப்பு அப்படிங்கிற சொல்யூஷன் மேபி இருந்ததுன்னா நல்லது, பட் இல்லைனா அந்த டாபிக் படிக்கணும். ஸோ இந்த என்ன டாபிக் நம்ம வீக்காக இருக்கும், ஸோ ஒரு கொஸ்டின் பேப்பர் இப்போ ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க அப்படின்னா, ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரிக்குலாம் வேதில் வீக்காக இருக்கும், இந்து புத்திசம்ல வீக்காக இருக்குமா, ஜெயினிசம்ல வீக்காக இருக்குமா அப்படின்னு படிக்கிறது, குப்தா வீக்காக இருக்குமான்னு படிக்கிறது. ஸோ இப்போது மாடர்ன் மெடிவல் வரீங்கன்னா டெல்லி சுல்தான்ல வீக்காக இருக்குமா, எதில் நம்ம வீக்காக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கற்றுக்கணும். ஸோ அப்போது நமக்கு இப்போ குரோனாலஜி தெரியலையா, ஸோ அப்போது எதில் நம்ம கொஞ்சம் வீக்காக இருக்கும், ஹிஸ்ட்ரி வரும்போது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் ஃபேஸில் வீக்காக இருக்குமா, இல்லை காந்தி நேரில் வீக்காக இருக்குமா, இல்லை நமக்கு வந்து இந்த மாதிரி வார்ஸு பேட்டில்ஸு இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ஒரு போட்டிருக்கிற ஒரு ஒரு இதெல்லாம் நமக்கு, அதாவது என்ன சொல்கிறது, நிறைய வார் மனப்பட பண்ண முடியல, அதில் போட்டு ட்ரீட்டிஸ் பண்ண பண்ண முடியல, அதில் பிரச்சனையாக இருக்கிறமா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ அப்போது கொஸ்டின் டெஸ்ட் எப்பவுமே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் அப்படி தான் இருக்கும், பட் நீங்கள் எப்பயுமே கொஸ்டின் பேப்பர் பொறுத்தளவு ரொம்ப ஜென்ரலாக தான் யோசிக்கணும். ஒரு கொஸ்டின் பேப்பர் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, நான் அதில் சொல்லியிருப்பேன், ஜென்ரலாக நீங்கள் யோசிச்சிங்கனாலே போதும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நிர்பயா ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது அப்படின்னு வைங்களேன். இப்போ நிர்பயா ஃபண்ட் அப்படின்னா, ஒரு அந்த நிர்பயா ஃபண்டுக்கு 10,000 கோடி ரூபாய் அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு ஸ்கீம் வருது, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்துருந்தீங்களே, இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணுறாங்க, இது லான்ச் எடுப்பேன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், இது கலெக்ட் பண்ணது 10,000 கோடி அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் கொஸ்டின் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஜென்ரலாக யோசிக்கணும். இப்போ நம்மளுடைய இப்போ கொரோனா பீரியடுக்கு ஓவரால் ஸ்டேட்டுக்காக இருக்கட்டும் எவ்வளோ நமக்கு கொடுக்குறாங்க, ஒரு ஒரு ஓவராலாக ஹுமனுக்காக இருக்கட்டும், வயசானவர்களுக்காக இருக்கட்டும், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் சேர்த்து எவ்வளோ தராங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 3,000 ஸ்கோர் தருவாங்க, அதிகபட்சமாக ஒரு 3,000 கோர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 3,000 கோடி கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு சின்ன ஸ்கீம் பெண்கள் சார்ந்திருக்கு, அவங்களோட சேஃப்டி மெஷருக்காக மட்டுமே எடுக்கிறாங்க, அவங்களுக்கு 10,000 கோடி ரூபாய் கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்களே, இது பாசிபிளாக நீங்கள் பார்க்கணும். ஸோ அப்போது ஒரு 1,000 கோடி ரூபாய் கொடுக்கலாம் அந்த ஸ்கீமுக்கு, ஒரு 1,000 கோடி ரூபாய் கொடுக்கலாம் ஒர்த் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நீங்கள் ஜென்ரலாக யோசிக்கிற பாயிண்ட் என்னன்னா, ஜென்ரலாக யோசிக்கணும் அவ்வளோதான். ஒரு ஸ்கீம் பற்றி ஒரு திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஸ்கீம் பார்த்திங்க அப்படின்னா எஸ்சிஎஸ்சி சம்மந்தமாக இருக்குது, இல்லைன்னா ஹுமன் எம்பவர்மெண்ட் சம்மந்தமாக இருக்குது, அப்படி இல்லைன்னா ஒரு ஓபிசி சம்மந்தமாக இருக்குது வச்சுக்கோங்களேன், அங்கே கொண்டு போய் இவங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்குறாங்க யோசிக்கணும். சரி ஓகே, ஜென்ரலாக இருக்குது, எதுக்கு இவங்க வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கணும். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் கொடுக்குறான் அப்படின்னா ஓகே, யோசிக்கலாம், யோசிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இதே ஸ்கில் டெவலப்மெண்ட் பற்றி பேசும்போது மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் பற்றி கொடுக்குறாங்க அப்படின்னா ஓகே, சென்சிபிளாக இருக்குல்ல. ஸோ நீங்கள் ஒரு கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் கற்றுக்கிறதுனா சென்சிபிள் விஷயந்தான். ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் படிக்கிறீங்க, சென்சிபிளாக இருக்குது, ஓகே ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதான். ஸோ எப்பயுமே நான் சொல்கிறேன், ஒரு 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 80% எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா கெஸ் ஒர்க் தான்,
ஒரு கொஷின் பேப்பர்ல இது இருக்காது, இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ ஒன்லி அப்படிங்கிறாங்க, இது எப்படி பாசிபிளா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜென்ரல் ஒர்க் தான். ஸோ அப்போ இதே கொஞ்சம் கொஞ்சம் வேற மாதிரி யோசிச்சப்பனா அந்த 20% மிச்சம் 20% பார்த்தீங்கன்னா வெறும் ஃபேக்ட் தான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்போ ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி பத்தி பேசுறாங்க, ஆர்டிகல் 43A அப்படின்னா ஒய் டு ஒர்க் பத்தி பேசுறாங்க, ஒர்க் பேமெண்ட் பத்தி பேசுறாங்க, ரைட். 43B அப்படின்னா இண்டஸ்ட்ரி பத்தி பேசுறாங்க, 43B அப்படின்னா உங்களுக்கு கோஆபரேட்டிவ் சொசைட்டி பத்தி பேசுறாங்க. ஸோ அப்போ ஒரு சில விஷயங்களுடைய ஃபேக்ட் தெரிஞ்சிருக்கும். இப்போ 50 அப்படின்னா செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் ஜுடிஷியல் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் பத்தி பேசுறாங்க. ஸோ அப்போ ஜென்ரல் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்திலையும் ஒரு சில 80% ஆஃப் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா கெஸ் ஒர்க் தான். மிச்சம் இருக்கிற 20% பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபேக்ட், நிறைய ஃபேக்ட் மனப்பட பண்ணுற விஷயங்கள் இருக்கும். ஸோ அப்போது கொஷின் பேப்பரை பொறுத்தளவு நிறைய காம்ப்ளிகேட் பண்ணி பண்ணக்கூடாது. ஸோ உங்களுக்கு ஜென்ரலாக ஸ்டோரி தெரிஞ்சிருக்கணும். நம்ம என்ன இப்போ ஒரு நீங்கள் திடீர்னு எனக்கு நீ ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி நீ சொல்லுப்பா, இல்லை ஒரு 1 ஹவர் எடுத்துக்கோ சொல்லு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கதை இருக்கும்ல, இப்படி தான் சார் வந்துச்சு, முதல்ல இப்படி ஆரம்பித்தாங்க, இப்படி வந்தது, கடைசி இப்படி முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு கதை உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சது அப்படின்னா கொஷின் பேப்பர் வில் பி ஈஸி. நீங்கள் அதை விட்டுட்டு எடுத்த உடனே வந்து ஒரு ஃபேக்டாக ஆரம்பிக்கக்கூடாது. சொல்ல போகுதுங்களா? ஸோ ஏன் வந்து நமக்கு வந்து இப்போ கான்ஸ்டியூஷன் வந்து ஏன் வந்து எமர்ஜென்சி ஃபார்ம் ஆகுது, இந்திரா காந்தி எப்படி எமர்ஜென்சி போடுறாங்க, எப்படி முதல்ல ஸ்டேட்டை பிரிக்கிறாங்க. ஸோ நீங்கள் எடுத்த உடனே போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாலிட்டி புக் எடுத்து வச்சிங்க அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு மனப்படம் பண்ணுவீங்க. பட் அதோட பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சதுன்னா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் இயர் ரெகுலேட்டிங் ஆக்ட் போடுறாங்க. ஸோ அப்போ ரெகுலேட்டிங் ஆக்ட் போடுறதுக்கான காரணம் என்ன? பாலிட்டி புக்கில் நீங்கள் மொதமே பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டிங் ஆக்ட் தான் இருக்கும். 77 ரெகுலேட்டிங் ஆக்ட் சுப்ரீம் கோர்ட் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க கல்கட்டா. ஸோ அப்போது ரெகுலேட்டிங் ஆக்ட்டுங்கிறது ஏன் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் ரெகுலேட்டிங் ஆக்டை புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா ஒரு இப்போ யூஎஸில் இப்போ ஆக்சுவலாக பிரிட்டிஷ்காரங்க இங்கே இருக்கிற ஒரு நம்மளுடைய வாய்ஸ்ராய்ஸாக இருக்கட்டும், கவர்னர்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள ரெகுலேட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ஒரு ஆக்ட் தான் ரெகுலேஷன் ஆக்ட். ஸோ அப்போ அவங்கள ஏன் ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னா, அப்போ அந்த பெங்கால் ஆக்சுவலாக பெங்கால் வின் பண்ணி வெளியே ஜெயிச்சதுக்கப்புறம் பேட்டில் ஆஃப் கிளாஸ் எல்லாம் ஜெயிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதுலேருந்து ஏகப்பட்ட கொள்ளை அடிச்சிருக்கிறாங்க காசு. ஸோ அப்போ கொள்ளை அடிச்சு யூ பிரிட்டிஷ் பண்ண உடனே இப்போ அங்கே இருக்கிறவங்களாம் இங்கே வந்தால் பெரிய வெல்த் ஆயிடறான் அப்படின்னா அவனோட அப்போ கரப்ஷன் பண்ணுறாங்க, அங்கே நிறைய கொள்ளையடிக்கிறாங்க, அப்படி இங்கே இருக்கிறவருடைய இங்கே இருக்கிற கிஃப்ட் வாங்கினேங்கிற எல்லாருக்கு டைம் அப்படின்னா அப்போ அவ்வளோ வெல்த் அவங்க கொள்ளையடிச்சு வந்திருக்காங்க அப்படின்னா அப்போ இவங்களை ரெகுலேட் பண்ணுவோம், இல்லை நம்ம கண்ட்ரியில் பெரிய பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களை ரெகுலேட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்து. ஸோ அதுதான் ரெகுலேட்டிங் ஆக்ட். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் ஃபெயிலியர் ஆகும், அப்புறம் மாற்றுவாங்க, அப்புறம் சார்ட்டர் ஆக்ட் போடுவாங்க, அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்கன்னா கூட அது காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், என்ன காரணம். ஸோ இதெல்லாம் என்சிஆர்டியில் இருக்கும். நீங்கள் என்சிஆர்டி படிச்சிங்க அப்படின்னா இது நீங்கள் எடுத்தோடனே லட்சுமிகாந்த் படிக்கிறீங்க அப்படின்னா புரியாது, என்ன சார் எடுத்தோடனே ரெகுலேட்டிங் ஆக்ட்டுக்கிறாங்க அப்படி மனப்பட முடியும். ஓகே, 77 சுப்ரீம் கோர்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, ஸோ அப்போ அந்த பாடிஸ் பிரிக்கிறாங்க, இதைத்தான் நீங்கள் நிற்பீங்களே தவிர நீங்கள் வந்து ஏன் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். ஸோ வாரணாசிங் வந்து கவர்னர் ஜென்ரல் ஆகிறாரு. ஸோ அப்போ ஒன்று ஒன்றுமே நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி மனப்பட பண்ணக்கூடாது. ஒரு காரணம் தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா ஏன் காரணத்தை நான் தெரிய சொல்கிறேன் அப்படின்னா கொஷின் பேப்பர் பார்க்கும்போது ஈஸியாக எக்ஸ்பிள் பண்ணிக்கலாம், அது அந்த ஒரு பர்பஸ்க்காக பார்க்க சொல்கிறேன். ஸோ அதனால் மோஸ்ட்லி டெஸ்டஸ் கம்மியாக இருக்குது, மார்க் கம்மியாக வருது அப்படின்னா அதை பற்றி ஃபீல் பண்ணணும். சரிங்க, டோன்ட் ஃபீல் தட். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா மெயினாக கொஷின் பேப்பர் முடிஞ்சால் தெரியலன்னா கூட, ஒரு கொஷின் பேப்பர் தெரியலன்னா கூட அந்த வார்த்தையை வச்சு அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு கொஞ்சம் எக்ஸ்பிள் பண்ண பாருங்க. சம்டைம் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் மினிஸ்ட்ரியும் கொடுப்பான், சம்டைம் இண்டிபெண்டன்ட்பா, சம்டைம் நாட்டும்பா, ஒன்லியும்பா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ அப்போது கம்பல்சரி மேண்டேட்டரிங்கிற வார்த்தையெல்லாம் இருக்கும். ஸோ அப்போது ஒரு சில வார்த்தைகளில் கொஸ்டின் பேப்பரையும் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக மேண்டேட்டரியாக மக்கள் பண்ணணும் அப்படின்னா மக்கள் எப்பயுமே எந்த விஷயமும் கண்டிப்பாக பண்ணணும்னு அவசியம் இருக்காது. ஸோ ஒரு ஒரு பாடி பண்ணலாம், ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணலாம், சரிங்களா, ஒரு ஒரு கான்ஸ்டியூஷனில் இருக்கிற பர்டிகுலர் குரூப்ஸ் பண்ணலாம், ஒரு என்ஜிஓஸ் பண்ணலாம். பட் இவங்க பீப்புளை கொண்டு போய் நீங்கள் மேண்டேட்டரியாக நீ ஓட்டு போடணும் அப்படின்னா ஓட்டு போடுவீங்களா? நமக்கு ஓட்டு போடாமல் இருக்கிறாங்க, ஓட்டு போடலைன்னா நீங்கள் மேண்டேட்டரியாக நீங்கள் போடலன்னா உங்களை ஜெயிலில் போய் போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போது ஒரு சில விஷயங்கள் மேண்டேட்டரியாக இருக்காது, கான்ஸ்டியூஷன் இருக்கும் பட் நாட் மேண்டேட்டரி. ஸோ அப்போது அந்த மேண்டேட்டரிங்கிற பீப்புள் சம்மந்தப்படும்போது எப்படி எல்லாத்துக்கும் எப்படி எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு மேண்டேட்டரின்னு சொல்ல முடியும், அப்போ தப்பு. ஸோ அதுதான் நீங்கள் யோசிக்கணும். கெஸ்ட் ஒர்க் அப்படிங்கிறது அதுதான். ஸோ வார்த்தைகளை ஜென்ரலாக நீங்கள் படிச்சிங்கன்னா கூட ஓகே இது பாசிபிலிட்டி இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிச்சு கொஸ்டின் பேப்பர் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக கிளியர் ஆகும். ஸோ உங்களுடைய மார்க் வந்து லெவல் கொஞ்சம் ஃபேக்ட் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா பில் பண்ணுங்க, நல்லது அப்படியே நீங்கள் படிச்சு போயிடலாம். ஃபேக்ட் கொஸ்டின் எப்பவுமே ஃபேக்ட் தான். ஸோ ஃபேக்டை தாண்டி வர்றீங்க அப்படின்னா யோசிங்க, ஒரு கொஸ்டின் விடுறதுக்கு முன்னாடி படிச்சு பாருங்க. இந்த டாபிக் நான் படித்ததே இல்லைன்னு நினைக்கிறீங்க, பட் ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சென்சிபிளாக இருக்காது, சரி இவ்வளோ கேஸ் அப்போ கொஸ்டினாக இருக்கு இதை நம்ம பார்த்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. ஸோ அதனால் நான் சொல்ல வரதுன்னா சென்சிபிளாக இருக்கும், சென்சிபிளாக படி போகும், சரிங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இங்கே நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா அர்பனைசேஷன் இருக்கிற ரெமெடிஸ் என்ன, சொல்யூஷன், சரிங்களா? நீங்கள் பார்க்க போகிறது சொல்யூஷன் பார்க்க போகிறோம்.
பார்த்த மாதிரி வந்து ஹெல்த்துக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, எஜுகேஷனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, மைக்ரேஷனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ஹுமனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, பொல்யூஷனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அது மாதிரி ஏகப்பட்ட இது பார்த்தோம். நீங்கள் அர்பனைசேஷன் படிக்கும்போது பல பல இருபடி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ மெயினாக என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அப்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிறைய இப்போ நம்ம ஜென்ரல் பாயிண்ட்லேருந்து போவோம். இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா என்ன ரெமடிஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது நிறையா நெருக்கடிகள் இருக்கும். நீங்கள் ஒரு 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 அர்பனுக்குள்ளே போகிறீங்க அப்படினாலே நெருக்கடிகள் நிறையா இருக்கும், நிறையா டிராஃபிக் இருக்கும், பாப்புலேஷன் க்ரோத் அதிகமாக இருக்கிறதால அதனால் நிறைய பொல்யூஷன் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ஜென்ரல் பாயிண்ட் என்னென்னா, முதல்ல அர்பனைசேஷன் சிஸ்டம் லைட்டாக சேஞ்ச் பண்ணணும், சரி, லைட்டாக சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரேபிட் மாஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிம்பாங்க. இருக்குது, சிக்னல் மெயின்டைன் பண்றோம், பட் இருந்தாலுமே திடீர்னு ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு நம்ம ஊர்ல டிராபிக் நின்றோம். இங்கேயே அப்படின்னா நீங்க சென்னை போனீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? ஸோ அப்போ அந்த டிராஃபிக் கண்ட்ரோல் மெத்தட் இருக்கட்டும், இதுக்கு என்ன பண்ணுறது? ஸோ பாப்புலேஷன் க்ரோத் ஒரே இடத்துல வந்து கூட வைப்பாங்க, நெருக்கல் இருக்கும், அதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரேபிட் மாஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம்ங்கிறது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அர்பன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சப்வே பில் பண்ணுறது, சரிங்களா, சப்வே பிரிட்ஜ் கட்டுறது, மெட்ரோ ட்ரெயின் கொடுக்குறது, எலக்ட்ரிக் ட்ரெயின் கொடுக்குறது, குறையும் டிராஃபிக் பெட்டர்டு. ஸோ அப்போ இது மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு என்ன குறையுது? டிராஃபிக் குறையுதா இல்லையா? ஸோ அப்போ நீங்கள் உங்களுக்கு ட்ரெயின் நிறையா கொடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய பேர் டக்குன்னு போயிடலாம், சரி கார் எடுத்து போகிறத விட ட்ரெயின் ஈஸி டக்குன்னு போகலாம் போய் போயிடுவீங்க. ஸோ நிறைய பேர் சென்னையில் பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்க பேர் ட்ரெயின் கார் இருக்கும், பட் அவங்க வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுவாங்க, பிகாஸ் ஆஃப் ஈஸியாக போயிடலாம், சீக்கிரம் போயிடலாம். ஏன்னா சென்னை இருக்கிற ரொம்ப பொல்யூட்டடாக இருக்கும், ப்ளஸ் ரொம்ப டிராஃபிக் எடுத்துக்கிறதால போகிறதுக்கு ஒன்றா இருக்கும். ஸோ ட்ரெயின் எப்படி நான் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா நான் அண்ணாநகரில் இருந்தேன், சென்னையில் அண்ணாநகர்ல இருந்து நான் தாம்பரம் போனோம் அப்படின்னா எனக்கு பைக்கில் போகிறது பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் இல்லை, ஒரு ஒரு மணி நேரம் ஒன் டு ஒன் ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆகும். ஸோ அப்போது ஒன் ஹவர் ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆகும்போது நீங்கள் ட்ரெயினில் போனேன் அப்படின்னா 35 minutes தான் டக்குன் போயிட்டு வரும், அதுலேருந்து பாதி தான் உங்களுக்கு கம்மி வரும். ஸோ அப்போது அந்த ட்ராவல் டைமிங் ரெடியூஸ் பண்ணும் ட்ரெயின் அப்படிங்கிறது வந்து. ஸோ அது மாதிரி உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக கஷ்டப்பட்டு ஓட்டணும், நீங்கள் ட்ரெயினில் போய் நின்றுட்டாலே போகும். ஸோ அப்போது ஒரு ஒரு சொஃபிஸ்டிகேஷன் இருக்கும் அது மாதிரி தான். ஸோ அப்போ இந்த இடத்துல டிராஃபிக் மெயின்டைன் பண்ணலாம் ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா பொல்யூஷன் குறைக்கலாமா, பொல்யூஷன் உங்களால் குறைக்க முடியும். ஸோ இது ஒரு பெரிய ஒரு பாயிண்ட். ஸோ அப்போ அது பேர் தான் பார்த்திங்க அப்படின்னா ரேபிட் மாஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறது. சப்வே கட்டணும், ஃப்ரிட்ஜ் மெயின்டைன் பண்ணணும் அப்புறம் மெட்ரோ ஸ்டேஷன் கட்டுறது, அந்த மாதிரி இருக்கிற ஒரு பாலம் கட்டுறதா இருக்கட்டும். ஸோ இதுக்கு பேர் பார்த்திங்க அப்படின்னா, இதுக்கு பேர் தான் ரேபிட் மாஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிம்பாங்க. ஸோ உங்களுக்கு இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ ஃபஸ்ட் பஸ்ஸில் போய் முன்னாடி நிற்கிறீங்க அப்படின்னா இவ்வளோ நேரம் ஒரு பஸ் வரதுக்கு ஆகும். இப்போ நீங்கள் சிங்கப்பூர் போனீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பஸ் எப்போ வரும் அப்படிங்கிற டைமிங் இருக்கும் இதில். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணணுமா இல்லை ஷேர் ஆட்டோ பிடிச்சி போயிடலாமா அப்படிங்கிற விஷயம்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டமே பக்கவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரெகுலேஷன்ஸ் இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் ஆஸ்பெக்டில் கொண்டு வர்றது. ஸோ இது ரொம்ப ஒரு விஷயமா கொண்டு வரலாம். ஸோ இது வந்து ரேபிட் மாஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிம்பாங்க. ரெண்டாவது சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் அர்பன் லேண்ட். இது எப்படி சார் சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் அர்பன் லேண்ட் அப்படிங்கிறது எப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி சொல்லலாம், அர்பன் லேண்ட் அப்படிங்கிறத விட இது ஒரு பாயிண்ட்டாக இருக்கட்டும். பட் வந்து ரெண்டாவது மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூசேஜ் ஆஃப் வாட்டர் இது இருக்கட்டும். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் எப்படி மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் லேண்ட் இப்போ எப்படி சார் அர்பன் லேண்டை யூட்டிலைஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்லோப் இருக்குன்னு வைங்களேன், நீங்கள் கீழே பில்டிங்லாம் கட்டிட்டு ஸ்லோப்பில் போய் வந்து நீங்கள் வந்து அதை வேஸ்டேஜ் வந்து நீங்கள் வந்து ட்ரைனேஜ் அங்கே போய் பண்ணுறீங்க அப்படின்னா பண்ண முடியுமா? தண்ணி போகுமா? போகாது. ஸோ அப்போது எந்த இடத்துலலாம் நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் வந்து
அண்டர் வாட்டர் இப்போ இது பண்ணுறது, வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து நீங்கள் வந்து வேஸ்டேஜ் கடலில் கலக்கிறது எப்படி பண்ணுறது, அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு ஒரு ஃப்ளோ இருக்கணும்ல. ஸோ அப்போ கொஞ்சம் ஸ்லோப் இருக்குது அப்படின்னா அங்கே ஒரு மெத்தட் யூஸ் பண்ணணும். ஸோ கீழே கொஞ்சம் லேண்ட் கீழே இருக்குது அப்படின்னா அங்கே நீங்கள் வேஸ்டேஜ் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அப்போ ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ இருந்தால் மட்டுமே தான் தண்ணி ஒரு இடத்துல தேங்காது. இப்போ நான் சென்னை இருக்கும்போது ஒரு மழை பெஞ்சால் கூட அண்ணன் இடத்துல வெள்ளமாக தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ். அப்போ ஸோ அப்போ எப்படி உங்களுக்கு மேடு பள்ளம் அப்படிங்கிற ஒரு மேப்பை எடுத்துகிட்டு, அதாவது சொல்கிற பள்ளிக்கரணையெல்லாம் நீங்கள் போய் பானி அப்படின்னா அது ஒரு வெட்லேண்ட் இருக்கும். வெட்லேண்டை வீடு கட்டி வந்துட்டுருந்தோம்னா மேலே இருந்து தண்ணி. ஸோ அப்போ அப்போ எங்கே உங்களை வீடு கட்டணும், எங்கே உங்களை டிஸ்போஸ் பண்ணணுங்கிற ஒரு லேண்டை ஒரு சிட்டி ஆக்கிறதுக்கு முன்னாடி இப்போ அர்பனைசன் சென்னை ஆயிடுச்சு, இப்போ நெக்ஸ்ட் நம்ம மதுரைக்கு வரணும் வைக்கலாம். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் பிளான் பழக்கமாக பண்ணணும். ஸோ அப்போ இதெல்லாம் அர்பன் லேண்டை யூட்டிலைஸ் பண்ணுறது ஒன்று. ரெண்டாவது வாட்டர் ரிசர்வ். ஸோ எப்படி சார் வாட்டர் ரிசர்வ் இன்க்ரீஸ் பண்ணுறது? நிறைய அர்பன் பார்த்திங்க எப்படின்னா போரில் தண்ணி இருக்காது, தண்ணி கிடைக்காது, தண்ணி நான் சென்னையில் இருக்கும்போது தண்ணி கிடையாது, நாங்கள் வந்து காசு கொடுத்தா வாங்கணும். ஸோ ஒரு சில விஷயங்கள் இருந்து மட்டும் தண்ணி போற ஆரம்பிக்கும். இந்த செம்பரம்பாக்கம் ஏரியில் படத்தை சொல்கிறாங்கல்ல, அங்கேருந்து தண்ணி வரும். ஸோ அப்போ இதெல்லாம் சார் பண்ணுறது யூசேஜ், வாட்டர் எப்படி சார் யூசேஜ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த வாட்டர் யூசேஜ் என்ன பிளான் பார்த்திங்க அப்படின்னா, ஒவ்வொரு வீட்டுக்கும் ரெயின் ஹார்வெஸ்டிங் பண்ணி தான் வீடு கட்டணும் அப்படிங்கிறது மஸ்ட் அப்படின்னு ஒரு டிக்ளரேஷன் இருக்குது. ஸ்லோ அம்மா பீரியடில் கொண்டு வந்துருக்கிறாங்க. பில்டிங் கோட் இருக்கும் பார்த்திங்க, பில்டிங் கோட் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் கோடுன்னு ஒன்று இருக்குது. அதில் ஸ்டேட் கவர்மெண்ட் அத்தாரிட்டி படி அவங்களோட அத்தாரிட்டியில் அம்மா பீரியடில் நடந்துச்சு அப்படின்னா, இப்போ நீங்கள் வீடு கட்டிருக்கீங்க அப்படின்னா வீட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் வந்து இது இருக்கணும். ரெயின் ஹார்வெஸ்டிங், மழைநீர் சேமிப்பு தொட்டி இருக்குல்ல, அது கண்டிப்பாக இருக்கணும். அது இருந்தால் மட்டுமே தான் அந்த வீட்டுக்கு அப்ரூவல் கொடுக்குறது, எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி ஸ்கீம் ரெகுலேஷன் நீங்கள் பண்ணணும். இது ஒரு பெரிய விஷயமா இருக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மெத்தடை ப்ரிப்பராக பிளானாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் ஸ்டோரேஜ் கிடைக்குமா, கிரவுண்ட் வாட்டர் டிகிரேடேஷன் ஆகாமல் கிரவுண்ட் வாட்டர் உங்களுக்கு ஃபில் ஆகுமா? ஸோ அது மாதிரி அப்போது இந்த 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 கிரவுண்ட் வாட்டர் ஃபில்லேஜ் அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் ஸ்கேசிட்டிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது ப்ராப்பர் லேண்ட் யூஸ் பண்ணுறீங்க, ப்ராப்பர் லேண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எப்படி இருக்கும், கரெக்டாக உங்களால் இருக்கிற வாட்டரை வேஸ்டேஜ் பண்ண முடியாமல் ஸ்டோரேஜ் பண்ண முடியும் சொல்லுறது புரியுதுங்களா? வேஸ்ட் பண்ண, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நான் சொல்லலாம், நீங்கள் பள்ளத்தில் ஃபுல்லாக வந்து வீடு கட்டிட்டு மேட்டில் போய் நீங்கள் தண்ணியை விடணும் அப்படின்னா எப்படி விட முடியும்? அது ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ இருக்கிற தமிழ் சேகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய பாயிண்ட் இருக்கணும். ஸோ அது ரெண்டாவது ஒரு விஷயமா இருக்கட்டும். ஸோ ரெண்டு விஷயம். ஸோ இப்போது இது வாட்டர் யூசேஜுக்கும் அர்பன் லேண்டுக்கும். ஸோ இந்த ரெண்டையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் என்விரான்மெண்ட் எடுத்துகிட்டு வரலாம் சொல்ல போகிறதுங்களா? என்விரான்மெண்ட் அக்சசபிலிட்டின்னு வச்சுக்கோங்களேன், என்விரான்மெண்ட் அக்சசபிலிட்டின்னு வச்சுக்கோங்க. இதுக்கான இஷ்யூ பார்த்திங்க அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ என்விரான்மெண்டில் இருக்கிற பிரச்சனை என்ன, பெரிய பிரச்சனை என்ன, பொல்யூஷன். ஸோ அப்போது பொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ரெண்டு பொல்யூஷன் தான், நிறையா பொல்யூஷன், எல்லா பொல்யூஷனுமே அர்பனில் இருக்குன்னு வைக்கிறேன். பெரிய பொல்யூஷன் இருந்தால் டிராஃபிக்கில் நாய்ஸ் பொல்யூஷன், டிராஃபிக்கில் நாய்ஸ் பொல்யூஷன் இருக்குது. அப்புறம் ஏரில் இருக்கிற இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அப்போது இந்த ப்ராப்பர் லேண்ட் ஆஃப் சஸ்டைனபிள் லேண்ட் ஆஃப் யூட்டிலைசேஷன், லேண்ட் யூட்டிலைசேஷன் எப்படி சார் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இது ஒரு விஷயம் சொல்ல வந்தேன். என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போது ஒரு ரூரல் ஏரியா, ஒரு அர்பன் ஒரு அர்பன் பார்த்திங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு இதுதான் வந்து இந்த என்விரான்மெண்ட் அக்சசபிலிட்டிங்கிறதுக்கான சொல்யூஷன் சொல்கிறேன். சஸ்டைனபிள் லேண்ட் ஆஃப் யூஸ்ல எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, முதல்ல உள்ள ஃபுல்லாக ரெசிடன்ஸ் இருக்கணும், அப்புறம் ஒரு பஃபர் சோன், அதுக்கப்புறம் ஒரு இண்டஸ்ட்ரி. இந்த பஃபர் சோனுக்கு இந்த இண்டஸ்ட்ரிக்கும் இந்த ரெசிடென்சி ஏரியாவுக்கு பஃபர் சோன் கடையில் நிறையா ட்ரீஸ் இருக்கணும், நிறையா ட்ரீஸ் இருக்கணும். ஸோ அப்போது இந்த மாதிரி ஒரு இது பண்ணீங்க அப்படின்னா பொல்யூஷன் இங்கே வரதுக்கான வாய்ப்பு கம்மி சொல்லுறது புரியுதுங்களா? நீங்களும் ரோட் அக்சசபிலிட்டிஸ் இருக்கு, எல்லா இடத்துல ரோட் அக்சசபிலிட்டிஸ் இருக்கு, ஈஸியாக போய் இண்டஸ்ட்ரியோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ பொல்யூஷன் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, இப்போ உள்ள ரெசிடென்ஸ் இருக்குன்னு வைக்கல, டிராஃபிக் கூடுது, எல்லாமே வேலை பார்க்கறதுக்காக தான் போவாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வேலை பார்க்கும்போது போகிற இடம் இந்த வே தான், நீங்கள் ரெசிடென்ஸ்லேருந்து அர்பன் போகிறீங்க அப்படின்னா இந்த பஃபர் சோனை தாண்டி தான் இண்டஸ்ட்ரி போக முடியும், இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க சரிங்களா? அப்போ இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க நீ போகிறாங்க அப்படின்னா இப்போ மரம் இருக்குன்னு வைக்கிறேன், நாய்ஸ் பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ண முடியும். நாய்ஸ் பொல்யூஷனுக்கு ஒரே சொல்யூஷன் என்ன, நாய்ஸ் பொல்யூஷன் ஒரு சொல்யூஷன் என்ன, ட்ரீ வந்து சாப்ளிங் பண்ணணும். ஸோ நீங்கள் செடி வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயங்கள் இருக்கும்ல. ஸோ பிளான்டேஷன் பண்ணுறது, ஸோ அதுதான் இங்கே நம்மள ஒரு பெரிய விஷயம். ஸோ அப்போ நீங்கள் ஒரு நாய்ஸ் பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு 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 சொல்யூஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சோன் க்ரியேட் பண்ணி பண்ணுறது. ஸோ அப்போ இண்டஸ்ட்ரிக்கு உள்ள அறிய சிட்டிக்கு சென்டருக்கு நடுவில் இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் பெர்மிஷன் கொடுக்கக்கூடாது. ஸோ அப்போ அவங்களுக்கு ஒரு 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 கண்டாமினேட் சோன் மாதிரி ஒரு ஒரு இடம் ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு நடுவில் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கொடுக்கணும் சரிங்களா? ஸோ இது ஒரு பெரிய விஷயம். அப்போது ரெசிடென்சியல் ஏரியா, ஒரு பஃபர் சோன், ஒரு இண்டஸ்ட்ரி ஏரியா. ஸோ இப்படி ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்குமா?
ஸோ நீங்கள் மரம் மூலதமாக இருக்கும். ஸோ என்ன சொல்கிறேன், இன்னும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம போன காசில் போன பாயிண்டை பார்த்த மாதிரி மேலே அர்பனில் ஒரு 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 ரெசிடென்சியல் ஃபுல்லாக கட்டிட்டு அதாவது அர்பனில் கொஞ்சம் மேடாக இருக்கிற இடத்துல ரெசிடென்சியல் கட்டிட்டீங்க அப்படின்னா, கொஞ்சம் டவுனில் வரும்போது ஒரு பார்க் பில் பண்ணுறது, அப்புறம் வந்து உங்களுக்கு ட்ரைனேஜ் சிஸ்டம் இதெல்லாம் கீழே பில் பண்ணலாம். நீங்கள் மேலே பண்ணி பார்க் வைக்கிறது, கீழே பார்க் பண்ணுறது, செடி வளர்க்குறது எல்லாத்தையும் பண்ணுறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா இங்கே எனக்குள்ள தண்ணி வேஸ்ட் ஆகணும்னா அது எங்கே போய் சேரும், உங்களுக்கு செடிக்கு போய் சேரும். ஸோ அப்போ செடி வளருமா? அதான் சொல்கிறேன். ஸோ அப்போது ஒரு ப்ராப்பர் பிளான், சஸ்டைனபிள் பிளான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் இந்த இந்த பாயிண்ட் சொல்லலாம். ஸோ அக்சசபிள் இருக்குது பண்ணுறதுக்கு சொல்லலாம். ஸோ இதுக்கெல்லாம் ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸ்கீம் பார்ப்போம், நான் சொல்யூஷன் சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறது சொல்யூஷன் சொல்லிட்டு இருக்கேன். சரி, ரெண்டாவது வேறு என்ன சார் பண்ணலாம்? இப்போது டெல்லியில் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ டெல்லியில் இப்போ என்ரோல்மெண்ட்டுடைய இஷ்யூ, என்ரோல்மெண்ட் அக்சசபிலிட்டியான பிரச்சனைக்காக டெல்லியில் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்திங்க அப்படின்னா, இப்போது நிறையா பண்ணியிருக்கிறாங்க. பட் நான் ஜென்ரலாக ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பைக் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலே நிறைய பொல்யூஷன் வரும். அதனால் என்ன பண்ணுறாங்க, டெல்லி நிறைய பேர் கார் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம காருக்குள்ள தான் இருக்க போகிறோம், பொல்யூஷன் அதிகமாக இருக்காது அப்படின்னு கார் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கார் யூஸ் பண்ணுறதால பைக் யூஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்குது. ஸோ அப்போது பைக்ஸ் ஃபுல்லாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவைக்கெலாம் மாற்றலாம், எலக்ட்ரிக் வைக்கெலாம் மாற்றலாம். ஸோ நீங்கள் இன்ஜின் போகிறத விட நீங்கள் பேட்டரியில் வண்டி ஓட்டினீங்க அப்படின்னா பொல்யூஷன் எதுவுமே இருக்காது. ஸோ அப்போது பைக்கிள்ஸ் ஃபுல்லாக ரெகுலேட் பண்ணுறது, எமிஷனை குறைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிஎஸ் பிஏ வைக்கிள் இன்ஜின் பார்த்தீங்கன்னா, பிஎஸ் பாரத் ஸ்டேஜ் கேள்விப்பட்டிருப்பீங்கள, இன்ஜின் பேர் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ் சொல்லுவாங்க. அந்த பிஎஸ் ஃபோர் பார்த்திங்க அப்படின்னா இப்போ கிடையாது. இப்போ April 1, 2020 பார்த்திங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டாக தான் மாற்றிட்டாங்க. இப்போ பிஎஸ் 6 தான் வருது எல்லா வைக்கிள் பார்த்தீங்கன்னா, பிஎஸ் 6லேருந்து வரும். ஸோ ஆட்டோமேட்டிக் லைட் இருக்கும் பைக்கில், அதுவே மெயின்டைன் ஆகும், இன்ஜின் ப்யூரிட்டி ஆஃப் ஃபியூவல்ஸ் இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். 6 மெயின்டைன் ஆகிட்டு, ஃபோர் சேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது April 1, 2020 அப்புறம் அதை மேனுஃபேக்சரிங் பண்ணல, பட் மேனுஃபேக்சரிங் பண்ணது இப்போ சேல் போயிட்டுருக்கு. பிஎஸ்6 வரப்போகுது, தனி அதுக்கு ஃபியூல் வேணும் அப்படிங்கிறதால அது ஒரு பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு, அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ. ஸோ நான் சொல்கிறது என்னன்னா, பொல்யூஷன் குறைக்கிறதுக்காக இவைகள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஈவன் உங்களுக்கு பேட்டரியிலே கார் இருக்குது, ஓலா ஊபர் பார்த்திங்க அப்படின்னா கார் இருக்குது, மெட்ரோ ட்ரெயின்ஸ் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் உங்களுக்கு என்ன இருக்குது, பொல்யூஷன் இருக்காது. ஸோ அப்போ வெஹிக்கிள்ஸ்லேயுமே ஒரு மாடிஃபிகேஷன் கொண்டு வரலாம், ஒன்று. ஸோ ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நிறைய கார் போகிறதால டிராஃபிக் வருது, பொல்யூஷன் வருது, நாய்ஸ் பொல்யூஷன் வருது அப்படிங்கிறதால டெல்லியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஈவன் நம்பரில் இருக்கிற கார் நம்பர்ஸ் கார் ஃபுல்லாக அவங்களுக்கு ஒரு நாள், ஈவன் நம்பர் கார் ஃபுல்லாக ஒரு நாள் அவங்க ஃபுல்லாக அந்த காரில் போய்க்கலாம். அதை தவிர்த்து ஆன் நம்பர் கார் அன்னைக்கு வந்தது அப்படின்னா ஃபைன் பண்ணுவாங்க. ஸோ ஃபைன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஆன் நம்பர் கார் ஃபுல்லாக ஒரு நாள். ஸோ இப்படி பண்ணிங்க அப்படின்னா ஓவரால் பொல்யூஷன் அப்படி பண்ணிங்க அப்படின்னா பாதி பேர் அப்போ அந்த கார் இருக்கிறவன் ஆனதர் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வைக்கிலோ இல்லை ட்ரெயின் மெட்ரோ ட்ரெயினோ வேறு ஏதாவது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நிறைய வரதுக்கான வாய்ப்பு கம்மி பார்த்தீங்களா? ஸோ அப்போ ஈவன் நம்பர் ஆட் நம்பர் கார் வெஹிக்கிள் அந்த பைக்காக இருக்கட்டும் காராக இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே. ஸோ பைக்கும் ஈவனாக இருக்கும், காரும் ஈவனாக இருக்கு அப்படின்னா அன்றைக்கி ஒரு நாள் ட்ராவல் ஆன் டே ஈவன் டே அப்படி ஒரு டே ஃபிக்ஸ் பண்ணி அதில் கார் வர வைக்கிறது. ஏன்னா டிராஃபிக்கை குறைக்கிறதுக்காக மற்றவங்க என்ன பண்ணணும், பஸ்லேயும் உங்களுக்கு பப்ளிக் வெஹிக்கிள்ஸ் இருக்கட்டும்ல அதில் அதுலேயும் பெட்ரோல் ட்ரெயின் ட்ராவல் பண்ணாங்க அப்படின்னா அந்த பொல்யூஷன் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டு, பேட்டரி அப்புறம் ஈவன் ஆர் நம்பர் மெத்தடாலஜி. பட் ஈவன் ஆர் நம்பர் மெத்தடாலஜியில் ஒரு பெரிய நெகட்டிவ் பிரச்சனை இருக்குது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ கார் வாங்குறவே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டு கார் வாங்கிடுறேன். ஸோ ஈவன் ஒரு கார் ஆர்டில் ஒரு கார், பைக் வாங்கினா ரெண்டு பைக், ஈவன் ஒரு பைக் ஆர்டர் பைக். இப்போ இது எப்படி இருக்கும்? ஸோ வைக்கிளோடைய அதனால தான் இப்போ நீங்கள் டெல்லி போனீங்க, டெல்லியோட வைக்கிள் ப்ரைஸ்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் இன்றைக்கி இங்கே ஒரு ஸ்கூட்டி ஒரு ஸ்கூட்டர் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 65,000 வருது. நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 57,000 தான் இருக்கும். ஸோ அந்த டாக்ஸேஷன் பிரச்சனை இருக்குது. ஸோ அது மாதிரி பெரிய ஒரு டெல்லியில் அது ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ இப்போ நான் கப்பத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஆடு ஈவன் வெஹிக்கிள்ஸ் பிரச்சனை, ஈவன் இ வெஹிக்கிள்ஸ் பிரச்சனை கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த என்விரான்மெண்ட்லேருந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ண முடியும், வெஹிக்கிள் ரெகுலேஷன் பண்ணுறது, ரைட்டா? ஸோ அது. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் கவர்னன்ஸ், அப்படி சொல்லலாமா? இன்க்ரீஸ் கவர்னன்ஸ் எப்படி சார் கவர்னன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த முனிசிபாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம், சிட்டிங்கிற விஷயம் இந்த அமெண்ட்மெண்ட்டில் இருக்குது, பாலிட்டியில் இந்த ஷெட்யூல்குள்ளே இருக்குது. ஸோ ஷெட்யூல் நம்பர் 12 எடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அதில் 74th அமெண்ட்மெண்ட் ஆக்டில், 74th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் பார்ட் 9B பார்த்திங்க அப்படின்னா இந்த முனிசிபாலிட்டி பற்றி பேசும். பார்ட் 9A பார்த்திங்க அப்படின்னா, பார்ட் 9 பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ், 9A பார்த்திங்க அப்படின்னா முனிசிபாலிட்டி, 9B பார்த்திங்க அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியாக இருக்கும். 9A பார்த்திங்க அப்படின்னா முனிசிபாலிட்டி பற்றி பேசும். 74th அமெண்ட்மெண்ட்டு 12th ஷெட்யூல் இருக்குது. அப்போது இந்த 74th அமெண்ட்மெண்ட் இருக்கிற இந்த முனிசிபாலிட்டி சிட்டிஸ் எல்லாத்தையுமே அட்டானமஸ் கொடுக்கணும், ஸ்டேட் கண்ட்ரோல் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்டேட் தான் டேக்ஸ் ரெகுலேஷன் கொடுக்குறது, அவங்களே பில் பண்ணுறதுங்கிறதால இந்த ஃபண்ட் அலோகேஷனுங்கிறது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா இந்த கிராஸ் ரூட் ட்ரெவல் ஃபார்முலா இருக்குல்ல,
கீழேருந்து மேலே போகிறது, அப்படி இல்லாமல் மேலேருந்து கீழே வரதாக இருக்கிறதால கரெக்டாக கொண்டு போய் கொடுக்குறது இல்லை. ஸோ அப்போ கிராஸ் ரூட் லெவல் ரெகுலேஷன் பண்ணணும். ஸோ ஆர்டிகல் அமெண்ட்மெண்ட் ஆர்டிகல் 74 அமெண்ட்மெண்ட்டை ஸ்ட்ரிக்டாக கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸ்டேட் முனிசிபாலிட்டிக்கு ஒரு அட்டானமஸ் அத்தாரிட்டி, அட்டானமஸ் கொடுக்கணும். ஜோன் பிரிக்கிறாங்கல்ல, கண்டானமெண்ட் ஜோனாக இருக்கட்டும், சரி சிட்டிக்குள்ளே கார்பரேஷனாக இருக்கட்டும், பிரிக்கிறாங்கல்ல, அது கொஞ்சம் ரெகுலேட்டர் நல்லா இருக்கணும், பக்காவாக இருக்கணும் அப்படின்னு ஒரு 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 அட்டானமஸ் கொடுத்தீங்க அப்படின்னா டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இந்த கவர்னன்ஸ் படி எப்பயுமே ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா அர்பனில் இருக்கிற ஜென்ரல் பிரச்சனை என்ன, உங்களுக்கு நிறைய மைக்ரேஷன் இருக்குது. அப்போது நேற்று கூட பார்த்திங்க அப்படின்னா பார்லிமெண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ பேர் மைக்ரேஷன் ஆனாங்க அப்படிங்கிற விஷயம் கூட பார்லிமெண்ட் டேட்டா தெரியல இல்லை அப்படிங்கிறாங்க டேட்டா. ஸோ அப்போது ஜென்ரலாக நீங்கள் ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு என்ன தேவை, பிரச்சனை இருக்குன்னு தெரியணும். ஸோ சரி, பிரச்சனை எப்படி இருக்குன்னு தெரியணும்ல, சரி பிரச்சனை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுச்சுங்களே, அது எவ்வளோ இருக்குன்னு தெரியணும்ல, அதுதான் டேட்டா. ஸோ அப்போ இத்தனை பர்சன்டேஜ் பிரச்சனை இங்கே இருக்குங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஒரு டேட்டா இருக்கணும். ஸோ அப்போது ஒரு விஷயம் நீங்கள் இப்போ முனிசிபாலிட்டியில் இந்த கவர்னன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டேட்டா கலெக்ஷன் ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ எல்லா இடத்துலையும் டேட்டா கலெக்ஷன் இருக்கும். ஸோ ஒரு 6 மந்த்ஸ் ஒன்ஸ் கலெக்ஷனாக இருக்கட்டும், இப்போ இயர்லி ஒன்ஸ் கலெக்ஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பண்ணணும், டேட்டா கலெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியம். ஸோ அப்போது கவர்னன்ஸ் ரெகுலேஷனுங்கிறது அப்படி தான். ஒன்று. ரெண்டாவது, இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இதே கவர்னன்ஸ் என்ன சின்ன எப்படி சார் பில்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒய்ஃபை இருக்கட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒய்ஃபை கொடுக்குறது எல்லாமே கவர்னன்ஸ் தான். பட் இங்கே இப்போ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா முனிசிபாலிட்டிக்கு அட்டானமஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கவர்னன்ஸ் ஈஸியாக வளரும். அவங்க கொண்டு போய் கொடுக்க என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க மக்களுக்கு அப்படிங்கிறது முனிசிபாலிட்டிக்கு தெரியும், உடனே உடனே க்ளீம் பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா ஈவன் நீங்கள் இபியில் இருக்கிற பிரச்சனையை உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு நேற்று கூட ஒரு பேப்பரில் கூட கொடுத்துருந்தா பார்த்திங்க அப்படின்னா இபியில் ஏதாவது ஒரு பிரச்சனை, உங்களுக்கு வீட்டில் ஏதாவது மின் கனெக்ஷனில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்னா கம்ப்ளைண்ட் கொடுத்து வித்தின் 1 ஹவர் இல்லை 2 ஹவருக்குள்ள முடிக்கல அப்படின்னா ஒரு நாளைக்கு 50 ரூபா ஃபைன். யாருக்கு அப்படின்னா இபிக்கு. 1 ஹவருக்குள்ள முடிக்கல அப்படின்னா ஒரு நாளைக்கு 50 ரூபா ஃபைன். ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் 10 நாள் கொடுக்கல அப்படின்னா 500 ரூபா ஃபைன். நீங்கள் வாங்கிக்கலாம், நீங்கள் வந்து எனக்கு சரி பண்ணி கொடுக்கல, நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ கொஞ்சம் முனிசிபாலிட்டிலேருந்து கொஞ்சம் வெளியே வரீங்க அப்படின்னா 6 ஹவர்ஸ் கொடுப்பாங்க. 6 ஹவர்ஸ் நீங்கள் ரூரல் அப்படின்னா 6 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ் கொடுப்பாங்க. இதுக்குள்ளே அவங்க பண்ணலாம் அப்படின்னா அவங்க ஃபைன் கட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு அட்டானமஸ் இதில் நடக்குதாங்க நடக்கிறது இல்லை. ஸோ அப்போ ஒரு அட்டானமஸ் இஷ்யூ அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு முனிசிபாலிட்டி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ரெகுலேட் ஆகும். ஸோ அப்போ முனிசிபாலிட்டி அட்டானமஸ் கொடுக்கணும், இதை ஸ்ட்ரிக்டாக இது பண்ணணும். ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் ஒன்று இருக்குது, பர்டிகுலராக முனிசிபாலிட்டிலாம் இருக்குது, அது கரெக்டாக அலோகேஷன் பண்ணணும், ஃபண்ட் அலோகேஷன் கரெக்டாக கொடுக்கணும். ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனை. சரி, அப்புறம் மைக்ரேஷன் இஷ்யூ என்ன சார் பிரச்சனை, மைக்ரேஷன் பிரச்சனை கரெக்டுங்களா? ஸோ இப்போ மைக்ரேஷன் ஏன் நடக்குது, போன கிளாஸில் பார்த்த மாதிரி தான், வேலை இருக்காது ஒன்று, அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ அப்போ வேலை கொடுக்கணும் ஒன்று. ரெண்டாவது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா அங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ நம்ம சிட்டிக்குள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக. ரெண்டு. மூணாவது ஹெல்த். ஸோ அதை விட இங்கே ஹாஸ்பிட்டாலிட்டிஸ் இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே வர்றாங்க. ஸோ மூணு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லலாமா? ஸோ அப்போது இன்னொன்று, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்கள் பிஸ்னஸ் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனி கூட நீங்கள் போய் ரூல் வைக்க மாட்டீங்க. ஸோ இப்போ எல்லா கம்பெனியுமே எல்லாமே எங்கே வருது, சென்னைக்கு வருதா, ஏன் மதுரைக்கு வரதில்லை, திருச்சிக்கு வரதில்லை, கோயம்புத்தூர் போகிறதில்லை, கோயம்புத்தூர் கூட கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருது, ஏன் வரதில்லை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா இப்போ எனக்கு இப்போ நெட் இருக்குன்னு இப்போ நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறோம், நமக்கு நெட் இருக்குன்னு, இப்போ இங்கேருந்து கொட்டாம்பட்டி இல்லைனா கொஞ்சம் தள்ளி இங்கிட்டு போகிறோம் அப்படின்னா நெட் கடை கிடைக்குமா? இப்போ நீங்கள் அலாணும் போது மலை ஏறுறீங்க, அங்கே போய் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஸோ அப்போது அங்கே நெட்டு பிரச்சனை கிடைக்காது. அதனால் சிட்டியில் இருக்கிறத விட, சிட்டியில் இருக்கிற பவர் பிளேட் கனெக்ஷனை விட நீங்கள் நீங்கள் ரூரல் போனீங்க அப்படின்னா அங்கே கனெக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்போது கனெக்ஷன் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ அப்போது இந்த சர்வீஸ் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது இப்போ நான் இந்த மைக்ரேஷன் பிரச்சனை சொல்யூஷன் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னாலே எல்லாருமே இங்கே இதுக்கு வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சிட்டியில் எல்லாமே கிடைக்கும் வைக்கணும் செய்கிறதுக்காக. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நீங்கள் ரூரலில் ஃபார்ம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தர்றேன், உங்களுடைய ப்ராப்பர்ட்டி டேக்ஸை குறைக்கிறேன், எலக்ட்ரிசிட்டி டேக்ஸை குறைக்கிறேன், கமர்ஷியல் பில்டிங்கான ஒரு விஷயங்களை குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணலாம், கவர்மெண்ட் பண்ணலாம். ஒன்று, அந்த ரெகுலேஷன்ஸ் கொடுக்கலாம். ரெண்டாவது, நீங்கள் ஓவராலாக நீங்கள் இப்போ நீ இங்கே உனக்கு இப்போ சர்வீஸ் செக்டார் நீங்கள் ஐடி கம்பெனியை கொண்டு போய் ஒரு கொட்டாம்பட்டில் வச்சிங்க அப்படின்னா ஐடி கம்பெனி மெயின் என்ன தேவை, ஒன்று ரோடு தேவை. ரெண்டாவது என்ன தேவை, சர்வீஸ் நெட்டு தேவை ரொம்பமாக. ஸோ அப்போ நீங்கள் நெட்டு கொடுக்க போகிறீங்க, ரோடு போட்டு கொடுக்க போகிறீங்க. ஸோ ரோடு போட்டு கொடுக்குறதுக்கு உங்களுக்கு யோஜனாஸ் இருக்குது. ஸோ அங்கனுக்குள்ளே உங்களுக்கு கொண்டு போய் நெட்டு கொடுக்குறதுக்கு பாரத் நெட் இருக்குது. ஸோ அப்போது ரெண்டுமே நீங்கள் ரெகுலேட் பண்ணி கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா சிட்டிக்குள்ளே வருவாங்களா? ஸோ வேலையை கிடைச்ச மாதிரி இருக்கும், நெட்டு கிடச்சிருது. ஸோ அப்போ அங்கனுக்குள்ளே ஒர்க் பண்ண நடக்கும்ல. ஸோ அதனால தான் சொல்கிறேன், பில்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற விஷயங்களை ஏன் மெயினாக இங்கே பண்ணுறாங்கன்னா அங்கனுக்கு பண்ணுறதுக்கான ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஸோ அப்போ அதை நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். மைக்ரேஷன் பொறுத்தளவுக்கு நெட்டு பாரத் நெட் ஸ்கீம் இருக்குது, ஸ்கீம் பார்த்தீங்கன்னா பாரத் நெட் ஸ்கீம் இருக்குது, பாரத் நெட் 2லாம் இருக்குது. ஸோ இங்கே நான் சொல்கிறது என்னென்னா மைக்ரேஷன் காரணம் என்னன்னு பார்த்துட்டோம். ரெண்டாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா அதுக்கு என்ன சொல்கிறேன்,
இங்க நீங்க கொடுக்குற அர்பன் கொடுக்குற ஒரு பில்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குற டாக்ஸா இருக்கட்டும் ரெகுலேஷன்ஸா இருக்கட்டும் கமர்ஷியல் பில்டிங்கா இருக்கிற டாக்ஸா இருக்கும் ப்ராப்பர்ட்டி டாக்ஸா இருக்கட்டும் எல்லாத்தையும் நீங்க டிக்ரீஸ் பண்ணி நீங்க ரூரல் வச்சீங்கன்னா இவ்வளவுதான் ஒரு டாக்ஸ் அப்படின்னு ரெகுலேஷன் கொடுக்குறீங்க இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எங்க போகும் ரூரல் போகும்ல ஓகே நம்ம இங்க கூட நம்ம கரண்ட் பில்லு 10,000 கட்டுறோம் அப்படின்னா ரூரல் போனா ஒரு 7,000 கட்டினா போதும் அப்படின்னா 3,000 லாபம் தானே ஸோ போகலாமா ஸோ ஒரு பெரும் வரும் உங்களுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியாக இருந்தால் கூட எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கு ரோடு கனெக்ஷன் கொடுக்கும்ல இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பேசிக்காக கொடுத்தீங்கன்னா கூட பலருக்கு மைக்ரேஷன் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஸோ ரெண்டாவது இப்போ இது இந்த பொல்யூஷன் பார்த்துட்டோம் என்வரன்மெண்ட் பார்த்துட்டோம் மைக்ரேஷன் பார்த்துட்டோம் இப்போ ஹூமன் சேஃப்டின்னு ஒன்று வச்சுக்கோங்களேன் ஹூமன் சேஃப்டி என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி நம்ம மொதல் ஜென்ரல் பாயிண்ட் தான் ஹூமன் சேஃப்டிக்குனா முதல்ல என்ன வேலை இல்லாதவன் தான் என்ன பண்ணுறான் வேலையில் தான் என்ன பண்ணுறான் இந்த உமன் சேஃப்டியில் இருக்கிற விக்டம்ஸாக மாறுறது இப்போ பிரச்சனைகள் கொடுக்குறது எல்லாமே யார் உமன் சேஃப்டி இல்லாமல் உங்களுக்கு பண்ணுற ரேப் அக்யூஸ் நடக்கிறது எல்லாமே யார் பண்ணுறான் வேலை இல்லாமல் இருக்கிறவங்க தான் பண்ணுறாங்க ஸோ அப்போ வேலை அப்படிங்கிறது மெயினாக கொடுக்கணும் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும் ரெண்டாவது அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும் ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இப்போ உமன் அப்படிங்கிறத விட இப்போ நீங்கள் வேலை இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு தாட்டே இருக்காது நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டே இருக்காது ஸோ அப்போது இப்போ அவங்களுக்கு பேசிக் நீடு கொடுக்கணும் அப்போ நீங்கள் வந்து பேசிக் நீடு இப்போ ஸ்லம் டெவலப்மெண்ட் நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா பேசிக் நீடு கிடச்சிடும் உங்களுக்கு அப்போ பேசிக் நீடுனா என்ன அப்படின்னா இப்போ அதுதான் ஃப்ளோர் வேஜ் அப்படிம்பாங்க இப்போ ஃப்ளோர் வேஜ் அப்படி ஃப்ளோர் வேஜ் அப்படின்னு பார்ப்போம் ஃப்ளோர் வேஜ்னா என்ன அப்படின்னா வெறும் உங்களுக்கு வந்து சாப்பாடு மட்டும் கொடுக்குறது ஃப்ளோர் வேஜ் ஃபுட்டு வச்சு கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் வேஜ் அப்படிம்பாங்க வேணா ஃபேக்ட் மட்டும் பண்ணிக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க ஃப்ளோர் வேஜ் அப்படின்னா உங்களுக்கு சாப்பாடுக்கான காசு இருந்துச்சுன்னா அது பேர் ஃப்ளோர் வேஜ் அதுக்கு நான் சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னா அது பேர் ஃப்ளோர் வேஜ் இப்போ ஃபேர் வேஜ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக் எசெசிட்டி நான் சாப்பாடாக இருக்கட்டும் என்னோட ஹெல்த் செலவாக இருக்கட்டும் எஜுகேஷன் செலவாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்கும் கொடுக்க பேர் பார்த்தீங்கன்னா ஃபேர் வேஜ் அப்படிம்பாங்க ஸோ மினிமம் வேஜ் இருக்குது ஃப்ளேர் வேஜ் இருக்குது ஏகப்பட்ட வேஜஸ் இருக்குது இங்கே நான் சொல்கிறது என்னென்னா ஃப்ளோர் வேஜ் அண்ட் ஃபேர் வேஜ் சொல்கிறேன் ஃப்ளோர் வேஜ்னா வெறும் சாப்பாடு மட்டும் கொடுக்குறது வெறும் ஃப்ளோர் வேஜ் மட்டும் வச்சு உங்களால் வச்சுக்கணும் தொடர முடியாது ஸோ ஃபேர் வேஜ் அப்படிங்கிறது வேணும் ஸோ இப்போ நம்ம ஊர் என்ன பண்ணுறோம் இப்போ ஆந்திராலாம் பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு 1,000 தர்றாங்க ஸோ அப்போது கவர்மெண்ட் அங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண விடாமல் டிக்ரீஸ் பண்ணி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க ஆரம்பிக்கணும் இது எப்படி சார் வேலை வாய்ப்பு கொடுக்குறது அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட்லேயே பண்ணுறது தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெலிமெடிசன் கொடுக்குறது இந்த ஸ்மார்ட் சிட்டி ப்ரோக்ராம் பண்ணுறாங்கல்ல எல்லா இடத்துலையும் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க யார் பண்ணுறாங்க வெளியே இருந்து ஒன்று பண்ணுறாங்க இப்போ நம்ம ஒரு கரண்ட்லி வேலை கொடுக்கலாம் ஸ்லம் டெவலப்மெண்ட் உங்களுக்கு வேலை கொடுக்கலாம் அந்த ப்ராஜெக்ட் இன்வால்வ்மெண்ட் பண்ண வைக்கலாம் இந்த ட்ரீ வளர்க்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன எப்படி சார் என்ன எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா ரூரல் என்ன ஸ்கீம் இருக்குது எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு எம்ஜிநரேகா இருக்கா மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் இருக்குது ஆக்டருக்கு அது நடக்குதா இல்லையா ஸோ அப்போ ரூரல் இருக்கிறவங்களுக்கு பேசிக் எசன்ஷியல் சேலரி இருக்கும்ல அது கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்கீம் பண்ணணும் ஸோ கார்பரேஷன் கிளீனிங்காக இருக்கட்டும் அது பண்ணுறதா இருக்கட்டும் மெடிசன்ஸ் டெலிவரி பண்ணுறதா இருக்கட்டும் ஃபுட் டெலிவரியாக இருக்கட்டும் இதே கவர்மெண்ட்டாக நீங்கள் வந்து ஒர்க் இருக்குது பட் அன்ஆர்கனைஸ்டாக இருக்குது அர்பனில் அதை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிங்க அப்படின்னாலே போதும் இந்த பிரச்சனைகள் எதுவுமே வராது உமன் சேஃப்டிக்கான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்புறம் இப்போது உமன் சேஃப்டிக்கு நம்ம என்ன சார் பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா 112 அப்படிங்கிற ஒரு கால் நம்பர் கொடுத்துருக்குறோம் யாராவது ஒருத்தவங்க உடனே கால் பண்ணுறாங்க அப்படின்னா பக்கத்தில் யார் இருந்தாலும் அவங்களுக்கு கால் போகும் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் போகுங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட போலீஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூஎன் ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருக்குறான் இப்போ 1,000 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு 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 20 பேர்கிட்ட வந்து போலீஸ் இருக்கணும் ஒரு 1,000 பேர் ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு 20 போலீஸாக இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது இப்போ நம்ம என்ன 1,000 பேருக்கு ஒரு போலீஸ் தான் இருக்காங்க ஸோ அப்போ போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும் டெக்னாலஜி இன்க்ரீஸ் பண்ணணுங்கிற பாயிண்ட்லாம் நமக்கு இருக்குது ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கே இருக்காங்க எப்படி இருக்காங்க என்ன பண்ணுறாங்க டெக்னாலஜி இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும் உமன் சேஃப்டியை பொறுத்தளவு ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெமிடிஸ் இருக்குது சொல்யூஷன்ஸ் இருக்குது ஸோ உமன் சேஃப்டிக்கு அதை பண்ணலாம் நம்ம வந்து மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த சுமன் சேஃப்டி கொஸ்டின் எடுத்திங்கன்னா 3 விஷயம் தான் பார்க்கணும் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா அந்த பிரச்சனை செய்கிற ஆள் இன்னொன்று சொசைட்டி 3வது கவர்மெண்ட் நீங்கள் எப்படி பெண்களை மாற்றுங்கன்னு சொல்லக்கூடாது கொஸ்டின் பேப்பர் அப்படி எழுதி நீங்கள் கொஸ்டின் பேப்பர் கிழிச்சு விட்ருவாங்க தப்பு விட்டு விட்ருவாங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப என்ன சென்சிபிளாக பெண்கள் எம்பவர்மெண்ட் கொடுக்குறதே வேலைக்கு போகிறது தான் பட் பிரச்சனை வந்து அவங்ககிட்ட இருந்து இல்லை வெளியே இருந்துருக்கு ஸோ அப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் ஒன்று சொசைட்டியை பார்க்கணும் அப்போ சொசைட்டி சேஞ்ச் பண்ணணும்னா எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும் எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்து அந்த வேலை நடக்காது ரெண்டாவது அவனுக்கு நீ கிளாஸ் எடுக்கணும் எஜுகேஷன் கொடுக்கணும் அவனை ப்ராப்பராக கொடுக்கணும் அது ஜெண்டர் ஈக்வாலிட்டி பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணணும் அவங்களுக்கு ஒரு ஒரு பயத்தையும் கொடுக்க ஆரம்பிக்கணும் இது ரெண்டையும் சேர்த்து கொடுக்குறது தான் கவர்மெண்ட் சரிங்களா இது ரெண்டையும் மாத்திரம் தான் கவர்மெண்ட் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சொல்யூஷன்ஸ் இருக்குது ஸோ ரெமிடிஸ்னு பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி முதல்ல ஆரம்பிச்சு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பண்ணணும் ஸோ ராப் மாட்டிஸ் மாஸ் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் கொடுக்குறது ஸோ அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போது எஜுகேஷன் விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கிடுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி எப்படி சார் அர்பன் எஜுகேஷன் எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரூரலில் மருத்துவம் அப்படின்னா அப்பா வேலைக்கு போகிறார் அப்படின்னா அம்மா வீட்டில் இருப்பாங்க அம்மா வேலைக்கு போனாலுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடலாம் ஸோ அப்போது இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா யாரோ ஒருத்தங்க வேலையை போகும் வீட்டில் இருக்கும் ஏன்னா அவங்க டெய்லி கூலியாக தான் இருக்கும் இப்போ நீங்கள் அர்பனில் பார்த்தீங்க அப்படின்னா அப்பா அம்மா ரெண்டு பேரும் நடிச்சுட்டு போகிறான்னு வைங்க குழந்தை யார் பார்ப்பா ஸோ அப்போ அந்த இப்போ நிறைய குழந்தைகளுமே நிறைய ரேப் நடக்குதுல்ல வீட்டில் வேறு யாரும் அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அப்போது அந்த பேசிக் அந்த இந்த இயர்லி ஏஜில் இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டமை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்
அவங்களுக்கு நியூ எஜுகேஷன் பாலிசி அதை இன்க்ரீ அதை கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி எஜுகேஷன்லேயே அர்பனில் பிரச்சனை இருக்குங்கிறத நீங்கள் கொடுக்கணும். எப்படி இருந்தால் அந்த ஆர்டிஏ எடுத்துட்டீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிஏ ஆக்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா 25% சீட் வந்து கொடுக்கணும் அவங்களுக்கு. அந்த மாதிரி இப்போ வல்னரபிள் செக்ஷனுக்கு 25% ஆஃப் சீட் வந்து ஆர்டிஏ கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அதை நீங்கள் ஸ்ட்ரிக்ட் பண்ணணும், அதை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக கொண்டு வந்து கொடுக்கணும் எஜுகேஷன் பொறுத்தளவுக்கு. இந்த மாதிரி அர்பனில் எஜுகேஷன் ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ இதே மாதிரி ஏகப்பட்ட சொல்யூஷன் இருக்குது. இந்த ஏகப்பட்ட சொல்யூஷன் நீங்கள் ஒன்றுனா எழுதி, ஏன்னா ஒரு ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணுறதை விட ஒரு கதை இவ்வளோதான், இதுதான் இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா அர்பன் வளரும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீல்டு போகும்போது இதை தான் நீங்கள் மெயினாக பண்ணணும். ஓகே, இந்த இடத்துல நான் வந்து அப்ரூவல் கொடுக்க மாட்டேன், இந்த இண்டஸ்ட்ரிக்கு நான் இங்கே அப்ரூவல் கொடுக்க மாட்டேன், நீங்கள் நான் இங்கே பண்ணிக்கோங்க அப்படின்னு நீங்கள் மாற்றி கொடுக்கணும். ஸோ அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை இருக்குல்ல. ஸோ இது எத்திக்ஸ்லேயே வரும். ஸோ அதனால் நான் சொல்ல வரேன்னா அர்பனைசேஷன் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும், அதுக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒன்றுனா எழுதி வச்சுக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரி என்னெல்லாம் சார் ஸ்கீம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். கவர்மெண்ட்டுக்கு இது எல்லாத்துக்கும் சேர்த்து என்னெல்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். சரிங்களா, படத்தில் பார்க்க போகிறது என்னெல்லாம் ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரைட், ஓகே, ரைட். இப்போது ஸ்கீம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிற ஸ்கீம் பார்த்திங்க அப்படின்னா, இப்போது நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. இது நீங்கள் எங்கே எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் அர்பன் அஃபேர்ஸ் வெப்சைட் போனீங்க அப்படின்னாலும், மினிஸ்ட்ரி ஆஃப் அர்பன் அஃபேர்ஸ் ஸ்கீம்ஸ்னு நீங்கள் போட்டிங்கனாலே அதில் நிறையா வரும். ப்ளஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் அர்பன் அஃபேர்ஸோட இயரண்ட் ரிவ்யூ கொஞ்சம் படிச்சுக்கோங்க. பட் ஆனால் நம்ம மெயின்ஸ் எழுதும் போது இயரண்ட் ரிவ்யூ ப்ளஸ் பட்ஜெட் இதிலேருந்து தான் நிறைய க்வெஸ்சன்ஸ் வர ஆரம்பிச்சு. ஸோ நமக்கு கேம் ஃப்ரம் இயரண்ட் ரிவ்யூ அப்படிங்கிறது மறந்துடக்கூடாது. ஸோ அங்கேருந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, அதில் இருக்க ஸ்கீம்ஸ் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் இயரண்ட் ரிவ்யூ படிச்சுக்கணும், ப்ளஸ் பட்ஜெட்டில் இருக்கிற அர்பன் பற்றின ஒரு ஜென்ரல் விஷயங்கள் ஏதாவது கொடுத்துருக்குறாங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம அங்கேருந்து எடுத்தது தான் இங்கே பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பார்க்க போகிற ஸ்கீம் பார்த்திங்க அப்படின்னா, தீன்தயாள் அந்தியோயா யோஜனா அப்படிங்கிறது ரெண்டு வெரைட்டியாக இருக்குது. ஒன்று நேஷ்னல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன், நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் என்ஆர்எல்எம், என்யுஎல்எம் அப்படின்னு ரெண்டு இருக்குது, ரெண்டு கேட்டகரி இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, இப்போ ரூரல் என்ஆர்எல்எம்ங்கிறது ரூரல் டெவலப்மெண்ட், மினிஸ்டர் ரூரல் டெவலப்மெண்ட். இப்போ நம்ம பார்க்க போகிற எல்லா ஸ்கீமுமே பார்த்திங்க அப்படின்னா ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் ஸ்கீம் வரும். ஒரே ஒரு ஸ்கீம் மட்டும் கொஞ்சம் மாறும், பட் அதுன்னு நான் சொல்கிறேன். என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, இங்கே பார்த்திங்க அப்படின்னா நேஷ்னல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன் கீழே ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்கேன். யார் லான்ச் பண்ணியிருக்கா பார்த்திங்க அப்படின்னா, மினிஸ்டர் ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். இட் இஸ் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். முக்கியமான ஒரு விஷயம், எந்த மினிஸ்ட்ரின்னு கேட்பாங்க, என்ன எந்த மாதிரி ஸ்கீம் போய் சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ அர்பன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற விஷயங்கள் பற்றி பேசுகிறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த என்ன சார் டெவலப்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா, மெயினாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஸ்லம் விஷயங்களை நிறைய டெவலப் பண்ண போகிறாங்க. அர்பன் போரை டெவலப் பண்ண போகிறாங்க. மொதல் விஷயம் அர்பன் போர் டெவலப் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது எப்படி சார் டெவலப் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து சப்சிடிஸ் கொடுக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அர்பன் போராக இருக்கிறவங்க இப்போ ஏதாவது ஒரு லோன் வாங்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த இவ்வளோ இன்கம் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்கணும்னு இருக்கிறாங்கல்ல, புவர் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு சப்சிடிஸில் டிஸ்கவுண்ட் கொடுக்குறது. இப்போ 10 lakh லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு 5% நீங்கள் லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணால் போதும். அந்த மாதிரி ஒரு சப்சிடிஸ் மூலமாக கொடுக்குற ஒரு விஷயங்கள் அவங்க மெயினாக பண்ணுறது ஒன்று. ஸோ ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த இதில் இருந்துக்கிற இது மூலமாக கொடுக்குற சானிடேஷனாக இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், ஸ்லம்முக்கு மெயினாக வீடு கட்டி கொடுக்குறது. ஸ்லம் டெவலப்மெண்ட்டுக்காக ஃபுல்லாக ஃப்ரீ காஸ்ட்டில் வீடு, நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து அனைவருக்கும் வீடுன்னு திட்டம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான் எல்லாத்துக்கும் ஃபுல்லாக வந்து வீடு கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் இதில் இருக்குது. அது மாதிரி பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாங்கிறது நான் ஆல்ரெடி உங்களுக்கு நடத்திருக்கேன், இதில் ஜாயின் பண்ணி, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஹவுசிங் ஃபார் ஆல் 2022 நான் நடத்திருக்கேன், உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். இதுதான் இதே மாதிரி தான். அது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 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 2% அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 lakh கிட்ட உங்களுக்கு பேமெண்ட் கொடுத்து நீங்கள் வீடு கட்டிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். இது வேறு, இது வந்து வேறு, அது பிபிஎல் ஃபேமிலி கட்டிக்கலாம் இருக்கும். இதில் அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கொடுக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்காக இருக்கட்டும், அங்கே நடக்கிற கார்பரேஷன் ஒர்க் ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னா, இந்த தீன்தயாள் அந்தியோதயா யோஜனா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸில் வரும். சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம், இதில் மெயினாக எப்படி சென்ட்ரலி ஸ்பான்சர் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, ஸ்டேட் பார்த்திங்க அப்படின்னா 25%, சென்ட்ரல் பார்த்திங்க அப்படின்னா 75% = 100%. இதே இது நார்த் ஈஸ்டாக இருந்தது அப்படின்னா, நார்த் ஈஸ்ட் அப்படிங்கிறது 10%, சென்ட்ரல் கவர்மெண்ட் 90%. இந்த மாதிரி ஃபண்ட் அலோகேஷன் பண்ணி பண்ண போகிறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே அங்கே அர்பன் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது அர்பன் போர் மட்டும்தான், ஸ்லம் அந்த மாதிரி டெவலப்மெண்ட் பண்ணுறது மட்டும்தான் மெயினாக பண்ண போகிறாங்க. சரிங்க, ரெண்டு விஷயம், அர்பன் போர், ஸ்லம் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அப்புறம் லோன் கொடுக்குறது, பேங்க் லோன் கொடுக்குறது அப்படிங்கிறது மூணாவது விஷயம்.
பேங்க் லோன் கொடுத்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேஸ்ல சப்சிடிஸ் கொடுக்கறது, கனெக்டிவிட்டி கொடுக்கறது, கம்யூனிகேஷன் கொடுக்கறது எல்லாமே இதில் பண்ணப்படுறாங்க. ப்ளஸ் எஜுகேஷன் லிட்ரஸி எஜுகேஷன் கொடுக்கறது எல்லாமே இதில் வரும். சொல்ல பார்த்தா எஜுகேஷன் கொடுக்கறது எல்லாம் இதுக்குள்ள வந்துடும். ஸோ முதல் ஸ்கீமு. ரெண்டாவது பார்க்க பார்த்தீங்கன்னா நேஷனல் அர்பன் ஹெல்த் மிஷன். இது இம்ப்ளிமெண்ட் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா, இது இப்போ எந்த ஸ்கீம் கீழே வரும் பார்த்திங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கீழே வரும். பட் இவங்க யாரோடலாம் கோஆர்டினேட் பண்ணுறாங்க பார்த்திங்க அப்படின்னா, ஒன்று மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யாரோட காம்ப்ளிமெண்ட் இம்ப்ளிமெண்ட் த்ரோ யார் மூலமாக அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் அர்பன் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், தட் இஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். இப்போ பேர் மாற்றிட்டாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். இந்த மூணு பேரோட சேர்ந்து தான் ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ எப்படி லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த ரிக்ஷா இருக்கிறவங்க, ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் இவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு மெயினாக ஹெல்த் கொடுக்கணும். அதான் நேஷனல் அர்பன் ஹெல்த் மிஷன். இது நிறைய இந்த மூணு விஷயங்கள் மூலமாக ரிக்ஷா இருக்கிறவங்க, பெண்கள் இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தை, அதாவது ஹெல்த் எப்படி கொடுக்குறது, சானிடேஷன் பண்ணுறது, என்விரான்மெண்ட் கிளீனஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி ஜென்ரல் விஷயங்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டுருக்காங்க. எப்படி இது கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்டேட்டில் இருக்கிற கேபிட்டல்ஸ், எல்லா ஸ்டேட்டில் இருக்கிற கேபிட்டல்ஸ், ஆல் ஸ்டேட் கேபிட்டல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ஸ் அண்ட் சிட்டிஸ் மூணுலேயும் கவர் ஆகும். பட் மோர் தென் 50,000 பாப்புலேஷன் இருக்கணும். பாப்புலேஷன் பார்த்திங்க அப்படின்னா மோர் தென் 50,000 அந்த மாதிரி இருக்கிற பாப்புலேஷன் இருக்கிற ஒரு சின்ன டவுன் இருக்குல்ல, சிட்டிஸ் டவுன் டவுன் பார்த்திங்க அப்படின்னா மோர் தென் 50% பாப்புலேஷன் இருக்கணும். அவங்கள மட்டுமே தான் இந்த கேட்டகரியில் கொண்டு வருவாங்க. இதுவும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஷியோ தான். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 75%, ஸ்டேட் கவர்மெண்ட் 25%, நார்த் ஈஸ்டாக இருந்ததுனால, ஏன்னா நார்த் ஈஸ்ட் கொஞ்சம் டெவலப் கம்மி இல்லை, ஸோ அதில் அவங்களால ஃபண்ட் கொடுக்க முடியாது, அதனால 20%, ப்ளஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் 90%, அது 100%, அந்த மாதிரி பிரிக்கிறாங்க. இப்போ நம்ம மூணாவது பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஹெரிடேஜ் அப்படி பார்த்திங்க ஹெரிடேன்னு பார்த்திங்க அப்படின்னா நேஷனல் ஹெரிடேஜ் சிட்டி டெவலப்மெண்ட் அண்ட் அக்கோமடேஷன் யோஜனா அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, இதுலேயே இருக்குது ஹெரிடேஜ் சிட்டி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் சார் ஹெரிடேஜ் சிட்டியை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நிறைய விசிட்ஸ் வரும், நிறைய ஃபண்ட் வரும், நிறைய கரெக்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்கு கிடைக்கும். ஸோ இன்னொன்று எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கலாம் அவங்களை ஹெரிடேஜ் டெவலப் பண்ணி வைக்கிறதால. அதனால் இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 12 cities வந்து எடுத்துக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அமராவதி, ராஜஸ்தானில் அமராவதி, துவாரகா குஜராத்து, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கயா பீகார், தமிழ்நாட்டில் வந்து ரெண்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா வேளாங்கண்ணி இருக்குது, காஞ்சிபுரம் இருக்குது. ஸோ காஞ்சிபுரம் டெம்பிள் சிட்டி இல்லையா? ஸோ மதுரை டெம்பிள் சிட்டி மாதிரி காஞ்சிபுரமும் கொஞ்சம் கோயில் சார்ந்த நகரங்கள். ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஹெரிட்டேஜ் சார்ந்த ஒரு 12 இடங்களை வந்து சூஸ் பண்ணி அது எல்லாத்தையுமே டெவலப் பண்ணி கொடுக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா க்ளீனாக வச்சுக்கிறது, ஸோ சுத்தமாக வச்சுக்கிறது, ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெகுலேஷன் கொடுக்குறது, ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணுறது, லைன் மேனேஜ் பண்ணுறது, இதெல்லாமே மெயினாக பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல ஹெரிட்டேஜ் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா நான் சொல்ல ஒரு 12 இடத்துல இவங்களை க்ளீன் பண்ணி என்விரான்மெண்ட் பண்ணி எல்லாத்தையுமே அதை டெவலப்மெண்ட் பண்ணுறது, ஃபண்ட் அலோகேஷன் பண்ணுறது. அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து எப்படி அப்படின்னா, இது ரீமாடிஃபிகேஷன் பண்ணுறதுன்னு நீங்கள் நினச்சக்கூடாது. ஏன் அப்படின்னா ஹெரிட்டேஜ் சிட்டி நீங்கள் ரீமாடிஃபிகேஷன் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய பழைய ஹெரிட்டேஜ் அழகும். ஹெரிட்டேஜுங்கிறது நம்ம பழசை வச்சு பாதுகாக்கிறது தான், அதை மாடர்னைஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் சொல்லி முடிஞ்சிடும், அப்படி பண்ணக்கூடாது. இப்போ ஏதாவது குவஸ்டினில் மாடர்னைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் தப்பு, அப்படி கிடையாது. பட் அதில் இருக்கிற குப்பைகள் கொட்டும்போது க்ளீன் பண்ணுறது, அதில் இருக்கிற மேல்பார்வை பார்க்குறது, ரெகுலேஷன் பண்ணுறது, இது மட்டும்தான் அவங்களோட இந்த ஹெரிட்டேஜ் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமோட மெயின் தீம் அதுதான். ஸோ ஃபண்ட் அலோகேஷன் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சென்டர் தான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, ஃபுல்லி சென்டர் தான். நினைக்கிறேன் யூபிஎஸ்சி கொஸ்டின் அந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஃபுல் சிட்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிட்டிக்கு வந்து, அதாவது எவ்ரி சிட்டிக்குமே இந்த ஸ்கீம் அப்ளிக்கபிள்ங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும், தப்பு. அப்படி கிடையாது, ஒன்லி ஃபார் ஒரு சிட்டி, 100 சிட்டி மட்டும், ஒன்லி ஃபார் 100 சிட்டிஸ் ஒன்லி. ரெண்டாவது என்ன பார்த்தோம்னா, இந்த சிட்டியை ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக டிஜிட்டல் மூடுக்கு மாற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, அப்படிங்கிறது இந்த ஸ்கீம் கிடையாது. டெவலப்மெண்ட் பண்ணணும் அவ்வளோதான், டிஜிட்டல் மோடுக்கு மாற்றணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இப்போ என்ன எப்படி டெவலப்னா ரோடு போட்டு கொடுப்போம். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 8 விஷயங்கள் இருக்கும். 8 பார்த்திங்க அப்படின்னா ஸ்மார்ட் எஜுகேஷன், ஸ்மார்ட் என்விரான்மெண்ட், ஸ்மார்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட் சானிடேஷன், ஸோ இந்த மாதிரி ஒரு 8 ஸ்ட்ரக்சரை பிரித்து ஸ்மார்ட் பண்ணுறோம். அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுத்தப்பல பில்டிங் கட்டி கொடுக்குறது, ரோடு போட்டு கொடுக்குறது, ரயில் கட்டி கொடுக்குறது. இப்போ மதுரை நம்ம ஸ்மார்ட் சிட்டி ப்ரோக்ராம் எங்கே இருக்குது, மதுரை மார்த்தாண்டி போகிறது ஒரு மார்க்கெட் கட்டி கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் ரெகுலேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி
பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், எஜுகேஷனாக இருக்கட்டும், இதெல்லாமே ஸ்மார்ட் சிட்டி மிஷனுக்குள்ள, ஹாஸ்பிட்டாலிட்டிஸ் இருக்கட்டும், இதெல்லாமே பண்ணி கொடுக்குறது உங்களுடைய மெயின் வேலை சரிங்களா. இதுதான், இதுவும் செலக்டட் சிட்டிஸ் மட்டும்தான், டெக்னாலஜி ஓரியன்டாக கொஞ்சம் டெவலப்மெண்ட் கொடுக்கணும் அவ்வளோ தான், ஃபுல்லாகவே டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அப்படிங்கலாம் கிடையாது சரிங்களா. அதான் சொல்கிறேன், எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் இருந்ததுன்னா கொஸ்டின் தப்பாக இருக்கும். இது எவ்ரி சிட்டிஸ் அப்படிங்கிறது தப்பாக இருந்தது. ரெண்டாவது ஃபுல்லாக டிஜிட்டல் பேமெண்ட் அப்படிங்கிறது தப்பாக இருந்தது. அது ஸ்டேட்மெண்ட் இருந்த 2017 குவஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ப்ரீவியஸ் குவஸ்டின் அந்த குவஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ அது ஒன்று நான் எழுதும்போது ஞாபகம் வந்து அதனால நான் சொன்னேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் ஹவுசிங் தான் இருக்கு மேக்சிக்கில் தான் சரிங்களா. மீன் 100 சிட்டி டெக்னாலஜி ஒரு 8 செக்டார்ஸ் இருக்குது அவ்வளோதான். ஸோ இது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இப்போ க்ரீன் ஃபீல்டு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ரீன் ஃபீல்டு ப்ராஜெக்ட் அப்படின்னு என்ன சொல்கிறது அப்படின்னா, இப்போ புதுசாக ஏதாவது ஒரு பில்டிங் கட்டி கொடுக்குறது, ரொம்ப கம்மியான மாடலில் பில்டிங் கட்டி கொடுக்குறது, ரோடு போட்டு கொடுக்குறது, இதெல்லாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ஃபேக்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சரிங்களா. இதுலேயே என்ன சொல்லி 8 மிஷனுக்குள்ளேயே ஸ்மார்ட் வேஸ்டேஜிங்லாம் இருக்கும், ஸ்மார்ட் வேஸ்டேஜிங் மிஷன்லாம் இருக்கும். அது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கூட சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வேஸ்ட் ஆகுதுல பிளாஸ்டிக் வேஸ்ட் நிறையா வருது தெரியுமா, சிட்டியை பொறுத்தளவு பிளாஸ்டிக் வேட் நிறையா வருது. அதெல்லாம் பண்ண போனால் அதை எடுத்து ஒரு ரோடு பண்ண போகிறாங்க, அந்த பிளாஸ்டிக் வச்சு ரோடு பண்ண போகிறாங்க சரிங்களா. பிளாஸ்டிக் ரோடு அப்படிங்கிற மாதிரி அவங்களோட சேர்ந்து மிஷன் பண்ணி ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி கட்டுறோம் அப்படின்னா அவங்களுக்கு ரோடு கொடுக்குறது எது மூலமாக, இந்த வேஸ்டேஜான பிளாஸ்டிக் மூலமாக. ஸோ இந்த மாதிரி நிறைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எல்லாம் உள்ளே கொண்டு வந்து பண்ண போகிறாங்க சொல்ல போகிறதுனா, இது நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட சேர்ந்து பண்ண போகிறாங்க மறந்துடாதீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் ப்ராஜெக்ட் பண்ணுறது. ஸோ அப்புறம் வேஸ்டேஜ் எஃப்லாம் கரெக்டாக வந்து அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதை வெளியேற்றுறது, இதெல்லாமே வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்லாம் கரெக்டாக பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு பெரிய விஷயம், ஸ்மார்ட் சிட்டி மிஷன் அதோட வேலை. ஸோ அடுத்த பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அம்ரூட் அடல்ட் மிஷன் ரெஜுவினேஷன் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது என்ன சார், அர்பன் டிரான்ஸ்பரேஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன என்ன அப்படின்னா, மற்ற சிட்டி எல்லாமே ஒருத்தவங்களை ஃபோக்கஸ் பண்ணி இப்போ நான் இது இது அர்பன் போவர், இது அர்பன் போவர்லேயே எக்ஸ்ட்ரா இருக்கிறவங்க அந்த மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ணுறது, இது வந்து ஜென்ரலாக ஹெரிட்டேஜ் பார்க்குறது, அடுத்து பார்க்குறது சிட்டிக்குள்ளே இருக்கிற ஓவரால் டெவலப்மெண்ட் இருக்கிறது. இது அம்ரூட்டுக்கிறது பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ரூரல்லேருந்து அர்பனுக்கு மாறதுக்கான ஒரு ஃபார்முலா மாதிரி. இப்போ ரூரல் அர்பனாக மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு இப்போ அர்பனுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இப்போ ரூரல் அர்பனாக மாத்திரம்னா ரூரலுக்கு இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்குறது, பில்டிங் கன்செஷன் கொடுக்குறது, நான் சொன்ன கன்செஷன் கொடுக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் கன்செஷன் கொடுக்குறதுலாம் பார்த்தோம் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஓவராலாக ஒரு அர்பன் இப்போ ரூரலாக இருக்கிறத அர்பனாக மாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு ஸ்கீம் தான் இந்த அம்ரூட் அப்படிங்கிறது. அதிலே ரூட்னு இருக்குல்ல, அதை வச்சுக்கோங்க அப்படியே. ஸோ அடல்ட் மிஷன் ஃபார் ரெஜுவினேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த ரூரல் டெவலப் பண்ணுறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்குறது, எஜுகேஷன் கொடுக்குறது, அர்பன் பற்றினா ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டுறது, இதெல்லாத்துக்கும் ஃபண்ட் அலோகேஷன் பண்ணுறது, இது ஒரு வேறு பெரிய வேலையாக வந்து இந்த அம்ரூட் அப்படிங்கிற விஷயம் பண்ண போகிறாங்க சொல்ல போகிறது. இதுதான் இது பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் ஹவுசிங் அர்பன் ஸ்கில் தான் வரும். ஸோ அடுத்து நான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி மிஷன். ஐயோ சாரிங்க, இது ஸ்மார்ட் சிட்டி மிஷனான பாயிண்ட், இங்கே நான் சொன்ன 100 சிட்டி சொன்னல, இதை ஸ்வச் பாரத்ங்கிறது படிக்கலை, இதை வந்து ஸ்மார்ட் சிட்டி மிஷன் போட்டுக்கோங்க. இப்போ நான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்வச் பாரத் சரிங்களா, மாற்றி நான் சரியாக கவனிக்கல, அதெல்லாம் மாற்றி சொல்லிட்டேன். ஸோ ஸ்வச் பாரத் ஸ்மார்ட் சிட்டி மிஷனுங்கிற பாயிண்ட் தான் இந்த 100 சிட்டி அப்படிங்கிறது. ஸ்வச் பாரத் மிஷன் அப்படிங்கிறது எடுத்துகிட்டிங்க அப்படின்னா, ஸ்வச் பாரத் மிஷன் அர்பன் ரூரல் அப்படின்ட்டு இருக்கு, ரூரலுக்கு தனி மினிஸ்ட்ரி, அர்பனுக்கு இவங்க பண்ணுறாங்க. இங்கே என்ன சொல்ல போகிறாங்கன்னா, இதில் ஒரு நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. இந்த இது எப்படி கிடைக்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் பார்த்து பார்த்தீங்கன்னா ODF அப்படிம்பாங்க, ODF++ அப்படிம்பா, ப்ளஸ் அப்படிம்பாங்க, ODF++ அப்படிம்பாங்க, அப்புறம் வந்து வாட்டர் ப்ளஸ் ODF அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது இது. ஸோ ODF++ ODF அப்புறம் வாட்டர் ப்ளஸ் ODF என்ன சார் அப்படின்னா, ODF அப்படிங்கிறது ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ, இப்போ திறந்த வெளியில் மனம் கழிக்கிறாங்கல்ல, பழம் கழிக்கிறாங்கல்ல, அந்த இதுதான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டெஃபிகேஷன் அப்படிங்கிறது. ஸோ அப்போது இப்போ உங்களுக்குன்னு ஒரு பாத்ரூம் இருக்கணும், சரி, இப்போ ODFஓட ஃபார்முலா என்ன அப்படின்னா, யாருமே வேஸ்டேஜ் அதாவது இந்த மாதிரி கழிவை வந்து மழக்கழிவை வந்து ஓப்பனில் பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது, அந்த மாதிரி எதுவுமே நம்ம இந்த மாதிரி பார்க்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை லான்ச் பண்ணுறது தான் பார்த்திங்க அப்படின்னா ODF ப்ரோட்டோகால் சரிங்களா. சரி, ரெண்டாவது சார் ODF+ அப்படிங்கிறது, இப்போ இந்த ODF குறைக்கணும்னா அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று தேவைப்படும். அது என்னது, ஜென்ரலாக பப்ளிக் டாய்லெட். இப்போ நீங்கள் ஒரு பஸ் ஸ்டாண்டு போகிறீங்கன்னா பப்ளிக் டாய்லெட் இருக்கணும், ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்கன்னா பப்ளிக் டாய்லெட் இருக்கணும், ஸோ ஒரு ஒரு ஸ்கூல் போகிறீங்கன்னா பப்ளிக் டாய்லெட் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பப்ளிக் டாய்லெட்டை ரெகுலேட் பண்ணி, பப்ளிக் டாய்லெட்டை பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு அதை வந்து கரெக்டாக ஃபார்முலாவோட க்ளீன் பண்ணி வைக்கிறது ODF++ சரிங்களா. இது வெறும் இண்டிவிஜுவல்ஸ் மாதிரி ஒரு ஒரு குரூப் ஆஃப் பற்றி, இது வந்து பப்ளிக் டாய்லெட் ODF+ங்கிறது பப்ளிக் டாய்லெட். ODF++ங்கிறது இப்போ பப்ளிக் டாய்லெட்டில் ஒரு சில வேஸ்டேஜ் இருக்கும்ல, அந்த வேஸ்ட் டிஸ்போசல் இருக்குல்ல, டிஸ்போசல் மெக்கானிசம் தான் +++. இந்த வேஸ்டேஜ் எப்படி டிஸ்போஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் டிஸ்போஸ். இந்த சீவேஜெல்லாம் இருக்கும்ல, இந்த சீவேஜெல்லாம் இருக்கட்டும், மலம் பிள்ளையாக இருக்கும், இதெல்லாம் இது எல்லாத்தையுமே எப்படி டிஸ்போஸ் பண்ணுறாங்க, இந்த சீவேஜ் டிஸ்போசல் பேர் தான் டிஸ்போசல் மெக்கானிசம் தான் ODF++ போட்டிருக்காங்க.
ஸோ அது என்ன சார் அடுத்த சார் பார்த்திங்க அப்படின்னா ஓடிஎஃப் வாட்டர் ப்ளஸ் ஓடிஎஃப் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ இப்போ ஓஃபன் டெபிகேஷன் ஃப்ரீ இல்லாமல் இப்போ நீங்கள் ஜென்ரலாக ரெஸ்ட் ரூம் பாத்ரூம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே தண்ணி வேஸ்ட் பண்ணுறோம்ல அந்த தண்ணி இப்போ வேஸ்ட் வாட்டரை எப்படி மாற்றுறது அப்படின்னு ஒரு விஷயம் இன்னொன்று வாஸ்ட் வாட்டர் எப்படி குறைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் ரெண்டையும் பற்றி பேசுகிறது வாட்டர் ப்ளஸ் ஓடிஎஃப் ப்ரோட்டோக்கால் ஸோ அந்த ப்ரோட்டோக்கால் ரொம்ப முக்கியம் ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்வச் பாரத் மிஷன்களே எவ்வளோ ப்ரோட்டோக்கால்ஸ் வச்சிருக்கிறாங்க சொல்லப்படுதுங்களா இது மட்டும் இல்லாமல் ஸ்வச் சுரக்ஷான் ஹக்கத்தான் அப்படி சொல்லுவாங்க என்னன்னா ஸ்வச் சுரக்ஷான் ஹவியா சாரி ஸ்வச் சுரக்ஷான் சர்வே அப்படின்னு ஒன்று விடுறாங்க ஸ்வச் சுரக்ஷான் சர்வே அப்படின்னு ஒன்று விடுறாங்க ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு தரும் குவார்ட்டர்லேயே ஒரு ஆனுவல் சர்வே மாதிரி விட்டுட்டு இந்த சிட்டியில் எந்த சிட்டி இதில் நல்ல மார்க் எடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்க்குறது இதுக்கு பிறகு தான் பார்த்திங்க அப்படின்னா காம்படிட்டிவ் ஃபெடரலிசம் மாதிரி ஸோ அப்போது இந்த சிட்டியில் இவ்வளோ பேர் ஓவர்டிஃபிகேஷன் பிரியாங்க பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அவரை டெவலப்மெண்ட் அந்த சிட்டி ஒழுங்காக இல்லை அப்படின்னு நடத்தும் ஸோ அந்த ஊர் கூட சுத்தமாக இருந்தால் நடத்தும் அப்போ இந்த சிட்டியை பார்த்து இன்னொரு சிட்டி பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு டிஸ்ட்ரிக்ட் பார்த்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் பார்க்கும்போது கொஞ்சம் பொறாமல் இருக்கும்ல ஸோ அதான் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ரேங்க் கொடுப்பாங்க ரேங்க் கொடுத்து இந்த சிட்டி இவ்வளோ மோசமாக இருக்குது ஓவர்டிஃபிகேஷன் ஃப்ரீயில் ஸோ அதாவது ஸ்வச் சுரக்ஷான் சர்வே அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஸோ அது ஒரு தடவை எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே குவார்ட்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க இதுவும் மினிஸ்டர் பார்க்கணும் விஸ்கில் வரும் சரிங்களா மெயினாக இந்த மாதிரி நிறைய ஸ்கீம் இருக்குது இப்போ அடுத்த பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா பாரத் ரெட் இந்த ஸ்கீம் இல்லாமல் இந்த மினிஸ்ட்ரி கீழ் இல்லாமல் ஒரு ஸ்கீம் இருக்குது பாரத் ரெட் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது பாரத் நெட் ப்ராஜெக்ட் இந்த பாரத் நெட் ப்ராஜெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது யார் பண்ணியிருப்பா ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது சரிங்களா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கில் வருவாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரினா அவங்க நெட் இருந்ததுன்னா காமர்ஸ் ஈஸியாக இருக்கும்ல ஸோ ஒரு சர்வீஸ் செக்டர் இருக்குது காமர்ஸ் ரொம்ப முக்கியம்ல அதுக்கு இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் இது இம்ப்ளிமெண்டேஷன் யார் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாரத் ப்ராட்பேண்ட் நெட்வொர்க் லிமிடெட் சார் எப்படி சொல்லலாம் அப்படின்னா பிபிஎன்எல் அப்படிம்பாங்க பிபிஎன்எல் ஸோ பிஎஸ்என்எல் இருக்குல்ல அந்த மாதிரி பிபிஎன்எல் சொல்லுவாங்க ஸோ அந்த பாரத் ப்ராட்பேண்ட் நெட்வொர்க் லிமிடெட் இருக்காங்கல்ல அவங்க தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அந்த பாரத் ப்ராட்பேண்ட் லிமிடெட்ங்கிறவங்க யாருக்கு எதுக்கு வராங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் வர்றாங்க சரிங்களா அந்த பாரத் மினிஸ்டர் கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் வர்றாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் பண்ணுறாங்க அதாவது சார் ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் அப்படின்னா எஸ்பிவி அப்படிம்பாங்க எஸ்பிவி அண்டர் கம்பெனிஸ் ஆக்டில் வரும் இந்த ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஊரில் ஒரு ரோடு கூட்டு தரணும்னு வைங்க ஒரு பெரிய பாலம் கட்டணும் அப்படின்னா எவ்வளோ நாள் ஆகும் ஒரு 6 மாதம் ஆகுது இல்லை 1 வருஷம் ஆகுதுன்னு வைங்களேன் அந்த 1 வருஷத்துக்கு மட்டும் ஒரு குரூப் வரும் அந்த வேலையை செஞ்சு கொடுக்கும் வேலையை செஞ்சு கொடுத்த உடனே போயிடும் சொல்லப்படா அதான் அவங்களுடைய வேலை தான் இந்த ஒரு வேலைக்காக மட்டும் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஒரு வேலை கொடுக்கறது பேர் தான் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் அப்படிங்கிறது பாரத் ப்ராஜெக்ட்ங்கிறது எல்லா ஊருக்கும் நெட்டை கொண்டு போய் சேர்க்கறது சேர்த்து முடிச்சுட்டு அவங்களோட வேலை முடிஞ்சிடும் இந்த ஃபைபர் கனெக்ஷன் கொடுக்குறாங்கல்ல இந்த ஃபைபர் கனெக்ஷன்ங்கிறது இந்த பாரத் ப்ராஜெக்ட்டில் தான் வரும் இந்த ஃபைபர் கனெக்ஷனாக இருக்கட்டும் நெட் கனெக்ஷன் கொடுக்குறதா இருக்கட்டும் 5G டெக்னாலஜி இப்போதைக்கு 4G பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம் மாதிரி இதெல்லாத்தையும் யார் பண்ணுறா அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் வந்து பண்ணி கொடுக்குறாங்க அண்டர் கம்பெனிஸ் ஆர்டிக்கல் சரிங்களா ஒரு முக்கியமான விஷயம் இம்ப்ளிமெண்டட் பை பாரத் ப்ராட்பேண்ட் நெட்வொர்க் ஸோ யார் கீழே வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் அண்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கீழே வர்றாங்க சொல்லப்படுறீங்க சொன்னால் இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு மறந்துடாதீங்க ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் இப்போ லாஸ்ட்டாக வந்து இப்போ உங்களுக்கு மெயின்ஸுக்கு தேவையான அர்பனைசேஷன் பற்றி கேட்டாங்கன்னா மெயின்ஸ் நம்மளால் என்ன பண்ண முடியுங்கிறதுக்கு நான் ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கேன் ஸோ அதனால் மெயின்ஸில் ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா எழுதி சொல்லப்படுதுங்களா ஏன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் கிளாஸ் போய்கிட்டே இருக்குது மெயின்ஸ் கிளாஸ் நான் முடிச்சுக்கிட்டே வரேன் ஒரு சப்ஜெக்ட் முடிக்க போகிறேன் ஒன்றே ஒன்று தான் இருக்குது குளோபலைசேஷன் இருக்குது அப்புறம் ரீஜனலிசம் இதெல்லாம் இருக்குது அது கொஞ்சம் பெரிய டாபிக் கொஞ்சம் பின்னாடி தான் பார்க்கணும் குளோபலைசேஷன் வச்சு கொஞ்சம் பார்க்கலாம் சொல்லப்படுதுங்களா ஸோ அதான் இது நீங்கள் மறந்துடக்கூடாது இந்த இது மூலமாக ஒரு அளவுக்கு அர்பனைசேஷன் முடிஞ்சிச்சு ஸோ அப்போது இதுக்கு நான் ஒரு கொஸ்டின் தரேன் அதை எப்படி எழுதுறீங்க அப்படிங்கிறத பாருங்கள் சொல்லப்படுதுங்களா அதில் எனக்கு நீங்கள் கொஞ்சம் மெசேஜ் போட்டு விடுங்க மெயில் பண்ணி விடுங்க வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க நான் அந்த கொஸ்டின் பார்த்து கரெக்ஷன் பண்ணுறேன் ஏன்னா யாரும் என்ன கொடுக்குறது இல்லை ஒரே ஒருத்தங்க தான் கொடுத்துருக்கிறீங்க நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி கொடுக்காதால யாரும் கொடுக்க மாட்டீங்களா இல்லை என்ன ஏது என்னன்னு தெரியல பட் ஒருத்தங்க மட்டும் ஒரு 2 பேர் மட்டும் கரெக்டாக ரெகுலராக கொடுத்துட்டே இருக்காங்க கேட்கவும் செய்கிறாங்க நிறையா ஸோ அதனால் என்கிட்ட இன்ட்ராக்ஷன்ங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ என்கிட்டன்னு இல்லை ஜென்ரலாக ஸ்டாஃப்கிட்டே இன்ட்ராக்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க நினைக்கிறேன் ஸோ டவுட்ஸ் இருந்ததுன்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் ஸோ என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் ஏன்னா எக்ஸாம் பாருங்கள் ஆக்சுவலாக இப்போ செப்டம்பர் உங்களுக்கு மிட் ஆயிடுச்சு ஸோ எக்ஸாக்ட் ஒரு 10-8 மந்த்ஸ் தான் இருக்குது ஸோ எப்படி நம்ம டேக்கிள் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கணும் ஸோ அதனால் நான் சொல்ல வர விஷயம் அதுக்குள்ள அதுதான் ஸோ அதனால் திருப்பி நான் சொன்ன மாதிரி கொஸ்டின் எப்படி பார்க்கணும் மார்க் டவுன் ஆயிடுச்சுன்னா ஃபீல் பண்ணாதீங்க டைம் எக்கச்சக்க இருக்குது பட் விஷன் எப்படி இருக்குதுனா ஜென்ரல் பாயிண்டாக இருந்தாலே போதும் சொல்லுங்கள் ரொம்ப நான் இது சென்சிபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினை பாருங்கள் ரொம்ப டஃப் பண்ணி பார்க்காதீங்க ரொம்ப ஈஸியாக ப்ரிலிம்ஸ் பொறுத்து ரொம்ப ஈஸியாக சென்சிபிளாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி மட்டும் பாருங்கள் சொல்ல போதுங்களா
ஓகே வேற ஒன்றும் பெருசாக ஒன்றும் பார்க்க வேண்டாம், மார்க் மார்க் டவுன் ஆச்சு அப்படிலாம் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, வந்துடும் மார்க் போக வர ஆரம்பிக்கும். ஸோ மேபி ஒரு 15 நிமிஷம் எழுதினீங்கன்னா மார்க் இப்போ ஈஸியாக வரும், நீங்கள் பிக்கப் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ ஃபிலிம்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம், வித்தின் 2 மந்த்ஸ் கூட நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணால் கூட போதும். ஸோ ஃபிலிம்ஸ் பொறுத்தளவு ஏன்னா என்னை மாதிரி இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஓரளவுக்கு நீங்கள் ப்ராட் வியூவில் ஒரு மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் யோசிங்க அப்படின்னா, பிகாஸ் இன்டர்வியூ இப்படி தான் இருக்கும், அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீலே இப்படி தான் கேட்பாங்க, திடீர்னு அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி கேட்பாங்க உங்ககிட்ட. அப்போ நீங்கள் நம்ம சொன்ன கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ண போன இதில் என்னெல்லாம் ரெமிடிஸ் கொடுக்கலாம் டிஸ்கஸ் பண்ண அதை மாதிரி நீங்கள் ஐடியா கொடுக்கலாம். ஐடியா கொடுக்குறீங்க அப்படின்னா யூ கெட் மோர் மார்க்ஸ் இன் இன்டர்வியூ, சரிங்க? அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் சொல்லுறது என்னன்னா, ஸோ இதெல்லாமே ரீகால் பண்ணி படிச்சுட்டே வாங்க. அதனால ஒரு ஒரு பாயிண்ட் 2 தடவை சொல்லுவேன் சொல்லுறதுங்களா? சார் வேறு எதாவது இருந்ததுன்னா எனக்கு நீங்கள் மெசேஜ் கொடுங்க, மெயில் பண்ணுங்கள், சரிங்களா? சரி ஓகே பாய். திருப்பி சொல்கிறது தான் ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்கணும் சொல்லுறதுங்களா? டேக் கேர், பாய்.